வாழவைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். கடவுளுக்கே தெரியாமல் பதினொன்றாவதாக எடுக்கப்பட்ட அவதாரம் லஞ்சாவதாரம். பணம் பத்தும் செய்யும் என்பதை சித்தரிப்பதே இந்த சித்திரத்தின் நோக்கம். இன்னும் அந்த பிரைவிடன்ட் ஃபண்டு கிராச்சுவிட்டி பிடிப்பு பணம் எல்லாம் கைக்கே வந்து சேரல சார். நானும் நாயா பேயா அலையிற ஒண்ணும் நடக்கல. உங்ககிட்ட சொன்னா உடனடியா நடக்கும் சொன்னாங்க. ஓடோடி வந்திருக்கிறேன் சார். நீங்க தான் சார் அதுக்கு ஒரு வழி பண்ணணும். ஜெயம் எனக்கு கிடைச்சே ஆகணும். அது உங்க கையில தான் சார் இருக்கு. ஜெயம் என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு கொடுக்க மாட்டேன் சார். ஜெயம் என் பொண்டாட்டியா சார். நீங்க ரொம்ப டேஞ்சரான தமாஷ் பெருவழி சார். இருக்கட்டும். உங்க அப்பா பேரு எந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு? இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு சார். இந்தாங்க. ஓகே. நீ ஒரு 11 மணிக்கு அந்த ஆபீஸ் வாசல்ல வந்து நில்லு. நான் காரியத்தை முடிச்சு தரேன் சார். உங்ககிட்ட உதவின்னு வந்தா
உடனடியா செஞ்சு குடிப்பீங்கன்னு சொன்னாங்க. அது எவ்வளவு பெரிய உண்மையா போயிடுச்சு. ஏற்கனவே எனக்கு ஜலதோஷம், மூக்க சிந்திக்கிட்டு இருக்க, இதுல நீ வேற ஐஸ் வைக்கிறியா? அது இல்ல சார், இவ்வளவு பெரிய உதவி எனக்கு செய்ய போறீங்களே, கை மாறா நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? இந்த விஷயமா நீங்க பேசக்கூடாது போ. சார் சார், என் ஆசைக்கு நீங்க இணங்கியே ஆகணும். அது இல்ல சார், நீங்க ஆசைப்பட்டு ஏதாவது கேட்கணும், நான் செஞ்சு கொடுக்கணும் சார். அப்படியா? சார் போய் மொட்டை அடிச்சுக்கோ, அதான் நான் ஆசைப்படுறேன். என்ன சார் இது? நீ என்ன பண்ற? வெளியில செந்தில் டீ கடை இருக்கு, மூணு டீஸ்பூன் சக்கரை போட்டு என் கணக்குல ஒரு டீ சாப்பிட்டு போ. நீங்க மகான். நான் மகான் அல்ல, மனுஷன். வாங்க வாங்க வாங்க. என்ன சொன்னாரு? ஐயோ ஐயோ, அவர் தெய்வம் ஆயிட்டாருங்க. ஐயோ, காலையில நல்லா இருந்தாரே. அதானே, செத்தவங்கள தானே தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க, ஒரு பெரிய உதவி கேட்டு போனேன், உடனடியா செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதெல்லாம் கேரண்டியா செஞ்சு கொடுப்பாரு சார். இந்த உதவிக்கு கை மாற நான் என்ன செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அவரு கணக்கில உங்க கடையில ஒரு டீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாருங்க. என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை! வேற ஏதாவது சக்கரை சொன்னார? மூணு டீஸ்பூன் போட்டு டீ சாப்பிடுங்க. எத்தனை எத்தனை? மூணு. மூணு அடியே சரலா? சார உள்ள ஓட்டிட்டு போ. சக்கரை உள்ள இருக்கு, இங்க இல்லையா? போயா. உட்காருங்க. ₹3000 எடுங்க. ₹3000? எதுக்கு? உங்களுக்கு புரிய முடிய சொல்றேன், கேட்டுக்கங்க. ஒரு டீஸ்பூனுக்கு ₹1000 மணிக்கு கணக்கு. அது எனக்கு பஞ்சாப் கேசனுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசிய பாஷை. சொல்லுண்டா. பஞ்சாப் கேசன் சார் எத்தனை டீஸ்பூன் சக்கரை போட சொன்னாரு? மூணு டீஸ்பூன். அப்ப ₹3000 கொடுங்க, அப்பதான் வேலை நடக்கும். அங்கே செலக்ஷன், இங்கே கலெக்ஷன், இப்படி ஒரு கனெக்ஷன். ₹3000 ரொம்ப அதிகம் சார். என்ன, ₹3000 உடனே அசந்து போயிட்டீங்க? இதுவே அரசியல் வட்டாரத்துல உதவி கேட்டு போயிருந்தீங்கன்னா பணத்துக்கு பணமும் போய் வேலையும் நடக்காது, கேட்கவும் முடியாது. ஆனா இங்க அப்படி இல்ல, காசு கொடுத்தா கன் டைம்ல வேலை நடக்கும். உங்ககிட்ட பணம் வாங்கி நான் என்ன பங்களாவா கட்ட போறேன்? வாங்குற பணத்துல 110 தான் எனக்கு, பாக்கி பணம் இந்த காரியம் நடக்க உதவி செய்யறாங்களே அவங்க கைக்கு போய் சேரும். இஷ்டம் இருந்தா கொடுங்க, இப்பவே போய் அந்த ஆபீஸ்ல நில்லுங்க, நான் டான்னு வந்து அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறேன். இல்ல வேற இடம் பாருங்க. இப்ப கையில பணம் இல்ல, இன்னும் அரை மணி நேரத்துல வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். இவன் கிட்ட கொடுத்துறணும், இவன் எனக்கு சிக்னல் கொடுப்பான், நான் ஆபீஸ் போற வழியில உங்க வேலையை முடிச்சு கொடுத்துறேன். கொஞ்சம் பாத்து பண்ணுங்க. பாத்து பண்றேன். ஏய், ஏண்டா இவன் பதறான்? ஒவ்வொரு முடியா பிச்சுட்டு பெனாத்துறா. பதறல, பெறான்றாரு. குழந்தைய ஒன்னாம் கிளாஸ்ல சேர்க்கறதுக்கு ₹10,000 கேட்டீங்களே, அதுல வந்த பணம்தான் வந்து கடிச்சிட்டு போற. ஒரு டீஸ்பூன் புல் சக்கர ₹1,000, 10 டீஸ்பூன் 10,000. நம்ம சம்பளமே 1/2 டீஸ்பூன் தானே. என்ன பார்க்க பரிதாபமா இருக்கு, ஏதாவது கன்செஷன் இருக்கா? நான் என்னடா பண்றது, ஸ்கூல் அட்மிஷனுக்கு அவ்வளவு டிமாண்ட், ஊர்ல உருப்படியா நடக்கிற வியாபாரத்துல இதுவும் ஒண்ணு. டேய், வேணும்னா இந்த ஆளுக்காக 10 5 ஆக்கிடு. 5 டீஸ்பூன் சக்கரை சம்மதமா? 5. பைத்தியம் முடிச்சவனெல்லாம் ஏண்டா உள்ள விடுறேன். சரி, ராத்திரிக்கு வந்து கணக்கு பாத்துக்கலாம், எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் வர்றேன். என்ன அடிய சரலா? என்னங்க? இந்த பணத்தை கொண்டு போய் பொந்தல வையி. நீ இப்படி உட்கார். சரிங்க. உங்களுக்கு யாரு வேணும்? மேனேஜரை பார்க்கணும். நீங்க யாரு சார்? நான் யாரா? நான் தான். இந்த பாத்தியா, இது நான் தான். இப்பெல்லாம் மேனேஜரை பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? நான் நினைச்சா மேனேஜர் எப்ப வேணாலும் பார்க்கலாம். மடையா, சாரே யாருன்னு கேட்ட கதவு திறந்து விடையா? நீங்க போங்க சார். கடைசி நேரத்தில் இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டு நான் என்ன பண்றது, யாரை பார்க்கறது, என்ன பண்றது? ஐயோ, யாம் இருக்க பயமே. அரடி, கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க, வாங்க உட்கார். இப்ப நான் ரொம்ப பேருக்கு கடவுளா தான் காட்சி அளிக்கிறேன். என்ன சார், சிமெண்ட் மூட்டை குழப்பமா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்?
எனக்கு தெரியாம எதுவுமே நடக்காது சார். நீங்க உங்க சம்சாரத்து பேர்ல பினாமி சொத்தா தியேட்டர் கட்டுறீங்க. அதுக்கு 600 மூட்டை சிமெண்ட்க்கு எழுதி போட்டிருந்தீங்க. கடைசி நேரத்துல பெர்மிட் கேன்சல் ஆயிடுச்சு. அமை கரெக்ட். ஓ யார புடிச்சா காரியம் நடக்காது சொல்லுங்க. யார புடிக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 600 மூட்டை சிமெண்ட் உங்க மடியில வந்து இறங்குது. ரொம்ப நேரமா குழந்தைய துணியை போட்டு மூடி வச்சிருக்கேன். இதெல்லாம் எதுங்க பையா காபி கொண்டா? எனக்கு தெரியும் நீங்க கவரா கொடுத்தா வாங்க மாட்டீங்க, அதுக்காகத்தான் பாட்டிலா பிரசன்ட் பண்றேன். கவரும் வாங்கிக்குவேன். அப்படியா? ஒரு சின்ன உதவி என்ன செய்யணும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆசாமி ஒருத்தர் இந்த ஆபீஸ்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஐயோ, அவருக்கு சேர வேண்டிய பிராவிடம் பண்டு பிடிப்பு பணம் எல்லாம் இன்னும் கைக்கு வந்து சேரல. பாவம் மனுஷன் அலையோ அலைன்னு அலையிறாரு. அந்த பைல் உங்க டேபிள் தான் தூங்குதான். ஊர்ல பல ஆபீஸ்கள்ல பல ஆபீசர் இருப்பாங்க. ஆனா எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் லிங்க் பண்ணி எல்லாருடைய ஆசைகளையும் பூர்த்தி பண்ற ஒரே ஒரு ஜனோபகாரி நீங்க ஒருத்தர் தாங்க. நீங்க பரோபகாரி, நான் ஜனோபகாரி. இப்படி சொல்லிட்டா விடுங்க. உடனே கொடுத்து பாத்தீங்களா செக்க? அப்ப நான் வச்சேன். இன்னைக்கு சாயந்தரம் 600 மூட்டை சிமெண்ட் உங்க வீட்டுல வந்து இறங்கும். சிமெண்ட் என்னங்க? அனுப்புறேன். முக்கியம் என்ன? என்ன மன்னிச்சிருங்க சார், உங்களை யாருன்னு தெரியாம நான் பேசிட்டேன். என்ன யாருன்னு நீ தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் தான் உன் கைக்கெல்லாம் கவர் வரும். என்ன சார் ஆச்சு? இந்த நீ கேட்ட பணம். சொன்ன மாதிரி சொன்ன உடனே செஞ்சு முடிச்சிட்டீங்களே, ரொம்ப நன்றி சார். அதுதான் பஞ்சாப கேசனுடைய மகிமை. குட் மார்னிங் சார், கூப்பிட்டீங்களா? எத்தனை வாட்டியா மணி அடிக்கிறது? மணி அடிச்சது காதல விடல, வரல. உனக்காக நான் கோயில போய் மணி அடிக்க முடியும்? டங்கு டங்கு டங்கு. பஞ்சாபி ஏசன கூப்பிட்டியா? கூப்பிடுறேன் சார். எங்க சீட்லயா இல்ல வீட்லயா? அந்த ஆள் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஏதோ அவசியத்துக்கு வர வேண்டியது, அவசியத்துக்கு போக வேண்டியது. நான் மேனேஜரா, அவன் மேனேஜரா? கபார், இன்னைக்கு வந்த உடனே முதல்ல என்ன வந்து பாத்துட்டு அதுக்கப்புறமா போய் சீட்ல உட்கார சொல்லு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் லூசி. லூசி, இந்த ட்ரெஸ்லயா இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு வந்த? ஆமா சார். போச், ஒரு பய ஆபீஸ்ல வேலை செய்ய மாட்டான். எல்லாரும் தோர ஊட்டு நாய் எட்டி பார்த்த மாதிரி உன்னையே பாத்துட்டு இருப்பானுங்க. சார், இன்னைக்கு எனக்கு பர்த்டே சார். தேங்க் யூ. 3 வயசுல உனக்கு தச்ச ட்ரெஸ் இன்னைக்கு போட்டு வந்திருக்கியாக்க. உனக்கு குழந்தை மனசு எனக்கு புரியுது, ஆனா குழந்தை வயசு இல்லையே. இப்படியே நீ பஸ்ல வந்திருந்த கண்டக்டர் பைய விட்டுருப்பான், டிரைவர் ஸ்டேரிங் விட்டுருப்பான். இல்ல சார், நான் ஆட்டோல தான் வந்தேன். அப்போ ஆட்டோக்காரன் மீட்டர் விட்டுருப்பான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களுக்கு 100 வயசு. எமை இடிச்சு வாயனா இருந்தா அப்படிதான். இப்பதான் மேனேஜர் கத்தனாரு. அவர் என்னைக்கே பேசிருக்காரு? முதல்ல நீங்க போய் அவரை பாத்துட்டு தான் உங்க சீட்ல வந்து உட்காரணுமா? பாக்காம உட்கார்ந்தா சீட்டோட சீட்டா ஒட்டிக்குவனா? லூசி, நீ போய் அந்த மேனேஜர் கல்லாவோட குல்லாவ தட்டிட்டு ஆஜர் பட்டியல எடுத்துட்டு வந்துரு. சார், வழக்கம் போல எல்லா ஆபீஸ்லயும் சம்பந்தப்பட்ட கிளார்க்ல இருந்து மேனேஜர் வரைக்கும் கொடுக்க வேண்டிய கவர்களை பட்டுவாடா பண்ணிட்டேன் சார், பண்ணிட்டேன் சார். இந்த உன் கவர் சார். உங்களுக்கு இளநீர் வேணுமா, கலர் வேணுமா, சோடா வேணுமா? கவர் வாங்குறதுக்கு முன்னால கேட்டிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா. இதோ பான தண்ணிய ஜில்லுன்னு கொண்டாரு சார். பணம் பத்தும் செய்யும். இந்த இந்த ஃபைல மேனேஜர் ரூம்ல வச்சிரு. இருங்க சார், எனக்கு என்ன 4 கையா இருக்கு, பறக்கறீங்களா? நான் பறக்கலையப்பா, அமைதியா தான சொல்றேன். வர வர. சம்பளம் வாங்குறவன் பூரா கிம்பளம் வாங்குறவங்க கிட்ட கைய நீட்டிட்டு நிக்கிறான். இந்த லஞ்சத்துக்கு தான் எத்தனை மரியாதை, எத்தனை நாளைக்கு? கடைசியில சத்தியம் தாப்பா நிலைக்கும். இன்கென்க்கு பர்த்டே சார், ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஆஹா,
இந்த பால்காவாவ கடிக்கும் போது பால் வடிஞ்ச உன் கண்ணத்தை கடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. தூசி, உனக்கு டைப் படிக்கிறதுக்கு வசதியா? டைப்ரைட்டிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு டேபிள் சேர்ஸ் இதெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கேன். இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள வந்துடா. தூசி, உனக்கு உயரமான ஸ்டூல் வேணுமா இல்ல என்னது மாதிரியே மேஜை இருந்தா போதுமா? உனக்கு வேலை செய்ய எது வசதியோ அதை என்கிட்ட சொல்லு, உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி தர்றேன். எனக்கு மிஸ்டர் பஞ்சுவோட் மாதிரி இருந்தா ரொம்ப பிடிக்கும். உனக்கு நான் மேனேஜரா பஞ்சுவா? எதுக்கு எடுத்தாலும் பஞ்சு மாதிரி இருந்தா பிடிக்கும் சொல்றியே? அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட். அவர் எது சொன்னாலும் செய்வேன். பஞ்சு சொன்னா செய்வியா? ஓஹோ, எலிய பிடிக்க மசால் வடை, உன்னை பிடிக்க பஞ்சாபி கேசனா? லூசி, பஞ்சாபி கேசன் வந்து எனக்கு உயிர் நண்பரு, வலது கை மாதிரி. வந்தாச்சா? ஓ, வந்துட்டவே. புதுசா ஏதாவது வேலைக்கு ஆள் கூப்பிட்டு இருக்காங்களா? ஒரு புது கம்பெனில வேலை தேடி வரவங்கள வேலை இல்ல, வெளியே போன சொல்றதுக்கு ஆள் தேவையா? அதுக்குதான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நீயும் படிப்பு முடிஞ்சதுல இருந்து வேலை தேடிட்டு தான் இருக்கிற, ஏன் துரதிருஷ்டம் உனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைக்கும், ஆனா நீங்க போடுற கண்டிஷனுக்கு நிச்சயமா வேலை கிடைக்காது. நேர்மையான முறையில திறமையான வேலை தேடணும், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நல்லவன் பேர் எடுக்கணும். இது கண்டிஷன் இல்ல ரவி, ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய தர்மம். தர்மம் எங்க இருக்கு? தர்மம் பிச்சைக்காரன் வாயில தான் இருக்கு. தர்மம் சத்தியம் மவுண்ட் ரோட்ல தியேட்டரா இருக்கு, நேர்மை அதுல படமா ஓடிட்டு இருக்கு. ஏன்பா தர்மம் நியாயம்னு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? நீங்க இருந்த காலம் வேற, நாங்க இருக்கிற காலம் வேற. தர்மம் நியாயம் எல்லாம் அவன் பொருளாதார வசதிக்கு ஏத்தாப்புல தினந்தனம் மாறிக்கிட்டு இருக்குது. ரவி, எது எப்படி மாறினாலும் வாய்மையே வெல்லும் சொல்லுக்கு மதிப்பு மாறவே மாறாது. அப்பா, உங்களுடைய வேதாந்தமும் என்னுடைய சித்தாந்தமும் ஒத்தே போகாது. நான் பண்ண ஒரே தப்பு உங்களுக்கு மகனா பிறந்ததுதான். நீங்க சத்தியத்தை கட்டிக்கிட்டே சாக போறீங்க. அப்பா, I'm sorry. பரவாயில்லடா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் சத்தியத்தை கட்டிட்டு சாக போறவன் தான்டா உங்க அப்பா. உனக்கு சேர்த்து டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா சாப்பிடலாம். அப்பா, உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட வேண்டியவன், நான் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கேன். ரவி, உன்னை எம்ஏ படிக்க வச்சிருக்கிறேன், என்ன உட்கார வச்சு நிச்சயம் நீ சோறு போடத்தான் போற. உன்னை மகன் அடைஞ்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இல்லப்பா, உங்களை தகப்பன அடைஞ்சதுக்கு நான் தான் பெருமைப்படணும். எப்படி? ஒரு நல்லவனுடைய மகன்ற சர்டிபிகேட்டே எனக்கு போதுமே. வா சாப்பிடலாம். ஓ அப்பா, வணக்கம். வாடா. இன்னைக்கு கலெக்ஷன். இன்னைக்கு எத்தனை டீஸ்பூன்ரா? 36 டீஸ்பூன். ஒரு டீஸ்பூனுக்கு 20 ரூபாய்னா 36 டீஸ்பூனுக்கு 720 ரூபாய். கணக்கில் வச்சுக்க, நான் வரும்போது தர்றேன். சரி. ராமநாதன் கம்பெனி மேனேஜரு, பியூனு, கிளார்க்கு, ஹெட் கிளார்க்கு, கேஷியர், வாட்ச்மேன், ஓகே, எல்லாம் சரியா இருக்கு. அசிங்கம் ஏங்க, தினமும் இப்படி பணத்தை கவர்ல போட்டுட்டு உட்காந்துருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இந்த கவரை கொடுத்து தாண்டி பலரை கவர் பண்ண போறேன், பாத்தியா? இதுக்குள்ள மகா பிரசாதம் அனுப்புறேன். கடவுள் படைச்ச மனுஷனுக்கு தான் வியாதி சாவெல்லாம் வரும், ஆனா மனுஷன் படைச்ச பணத்துக்கு அதெல்லாம் வராது. பணம் பத்தும் செய்யும், நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்ன வேணாலும் செய்யட்டும், நீங்க காப்பி குடிங்க. ஏங்க, இப்படி உடம்பு கெடுத்துக்கிட்டு தான் ஊருக்கெல்லாம் லஞ்ச பரோபகாரம் பண்ணணுமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் கண்ணாபின்னு பேசிக்கிறாங்க நீங்க லஞ்சம் வாங்குறத பத்தி. அவனுகளும் வாங்குவானுங்க, குடுக்கறதுக்கு தான் ஆள் இல்ல, பைத்தியக்காரி. இன்னைக்கு கீழ்மட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரைக்கும் லஞ்சங்கிற கால சக்கரத்துல தான் உலகமே இயங்குது. ஒருத்தனுடைய தேவைய இன்னொருத்தன் பூர்த்தி செய்யறதுக்கு பேர் தான் லஞ்சம். திருவிளையாடல ஒரு பாட்டு வருதே ஞாபகம் இருக்கா? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அது மாதிரி ஒரு நாள் நான் கவர் கொடுக்கலனாலும் என்ன நடக்கும் தெரியுமா?
செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சிரிக்க வச்சே ஒரு நியாயத்தை சொல்லிடுங்க. வர வர அழகு மெருகேறுது. சும்மா நாச்சியார் கோயில் குத்து விளக்கு மாதிரி. தொடாதீங்க, தொடாதீங்க. ஏன் பாவ பணத்தை தொட்ட கையால என்ன தொடாதீங்க? அப்படியாமா? நான் தொட மாட்டேமா இனிமே. வேண்டாம். இது எது யாருக்கு? வாங்கும் போது உனக்கு. இப்போ யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யோசனை எல்லாம் செய்யக்கூடாது. உடனே உங்க கையால அதை போட்டு விட்டுருவீங்க. மாட்டம்மா, என் கை பாவப்பட்ட கையி, இதால உனக்கு போட்டு விடவே மாட்டேன். போங்க நீங்க. நீங்க தொடறாங்க, வேற யார் தொடுவாங்களா? அப்படிங்களா? இதுக்கு பேர் என்னங்க? நெக்லஸ். இல்லீங்க, லஞ்சம். புருஷன் பொண்டாட்டிய கொஞ்சிறது கூட இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அடியே, இது லஞ்ச பணத்துல வாங்குனது இல்ல, என் சொந்த பணத்துல வாங்குனது. தாராளமா நீ போட்டுக்கலாம். இந்தா. அம்மா, 23 வருஷத்துக்கு முன்னால நம்ம ரெண்டு பேரும் கிடுகிடுப்பா இருக்கும் போது ஒண்ணு பிறந்துச்சே, அது எங்க? மாசா மாசம் நாம பணம் அனுப்புறதோட சரி, அவ எங்க சுத்திக்கிட்டு இருக்கானோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ. Thank you.
இதெல்லாம் எப்ப வந்தது? இப்பதாங்க டிஜிட்டல் தபால்ல தெரு பொறுக்கி தொறி நாய் கெட்டு போன கிச்சடி மாதிரி மூஞ்சி கெட்டு போன மாம்பழம் மாதிரி உதடு சொத்த விழுந்த மொச்ச கொட்ட மாதிரி கண்ணு ராஸ்கல் நித்திக சார் உங்க பேருக்கு டிஜிட்டல் தபால் வந்தது நான் பார் போட்டு வாங்கினேன் தப்புதான் அதுக்காக என்ன இப்படி கண்ணா விடா திட்டீங்கல்ல அனில் கண்ணா நான் ஒன்னு திட்டடா இங்க பார் என் பொண்ணை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு போஸ் கொடுக்கறானே இந்த பேமானிய திட்டினேன் இந்த மருதாஜலத்தோட மானத்தை வாங்கறதுக்கு ஒரு மனித குரங்கு புறப்பட்டு இருக்கு நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அந்த குரங்கனுடைய தலைய தர்போசி பழம் சீவுற மாதிரி சீவிட்டு வர சொல்லு நெஞ்சுக்கறியை எடுத்துட்டு வர சொல்லு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு சப்பாத்தி நடுவுல வச்சு சுருட்டி அல்சேஷன் டாக் நாக்ல விடுறேன் காதலிக்கு வந்தீங்களா இல்ல கொட்டிக்கு வந்தீங்களா ஏன் புலம்புற நீ வேணா வாய் தர உன் வாயில கரெக்டா போடுறேன் பார் நான் இதுக்கு முன்னாடி எக்ஸிபிஷன்ல பின்னல்லாம் அடிப்பேன் வாயில கரெக்டா போட்டு 5 பாயிண்ட் வரியே ஓஹோ இதுக்கு முன்னாடி செஞ்ச அனுபவமா ஐயோ நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க நான் இதுவரைக்கும் என் வாயில தான் போட்டுட்டு இருந்தேன் இப்ப போடுறதுக்கு புதுசா ஒரு வாய் கிடைச்சிருக்கு அத நீ கிடைச்சிருக்க போட்டா இருக்கட்டுமே இருக்கட்டுமே மூணு பேக்கெட் தான் நீ வாய தர எவ்வளவு பெரிய வயது அட்டை டைம் அஞ்சு முட்டை அடைக்கலாம் போல இருக்கு என்ன வாயில பாப்கார்ன் போடுற ஏன் பாப்கார்ன் பட்டு பல்லு உடைஞ்சு போச்சா என்ன கிண்டல் பண்றியா பல்லோட பண்ணு உன் பல்லோட ஓய் நாங்க பிஸியா இருக்கோம் இப்ப பத்து எண்ணுவேன் அதுக்குள்ள ஓடிடு இல்லனா இருபது வரைக்கும் எண்ணுவேன் கம்பன் குள்ளக்காரங்க ஒரு தடவை என்னாச்சு வழி பண்ணுங்க
அவர் சம்மதிக்கலன்னா பரவாயில்ல, முதல்ல உங்க வீட்டுக்கு லெட்டர் அனுப்புங்க, உங்க அப்பா அம்மா சம்மதத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். உடனே அடுத்த உடனே லெட்டர் எழுதிடுறேன். இன்னைக்கு ராத்திரியே லெட்டர் எழுதுறீங்க. ஓ சரி போங்க. அவருக்கு அன்பு மகன் சேகர் எழுதி கொண்டது. அநேகம் கோடி நமஸ்காரங்கள். கோடியா லாட்டி டிக்கெட் மாதிரி என்னைக்கு ஏத்திட்டே இருக்கா? மேல போங்க. விதி வந்தா நாங்க போக மாட்டோமா? மேல படிங்க. ஓ அதுவா? நலம் நலம் மரியா அப்பா 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 நலமா நலம் தாஹரா. பாடாதீங்க படிங்க. அம்மா நலமா நலம் தாஹரா. அம்மா தில்லானா மோகனாம்பாள் படம் பார்த்து பையன் லெட்டர் எழுதி இருக்கான். நான் நன்றாக பரிட்சை எழுதி இருக்கிறேன். நடுவு நடுவு டூப் வேற விட்டுருக்கான். புத்தகத்தை பிரித்தால் உங்கள் முகம்தான் தெரிகிறது. அது என்ன புத்தகமா இல்லையா? முகம் தெரிகிற டெலிவிஷனா? அப்புறம் எப்படி உன் படிப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ்வளவு பொறுப்பா படிக்கிறதா எழுதியிருக்கான். நிற்க, நான் ஐபிஎஸ் ட்ரைனிங் சென்றிருந்த பொழுது கோயம்புத்தூரில் ஒரு அழகான பெண்ணை சந்தித்தேன். அவளுடைய பெயர் ஜெயந்தி, ஒரு பெரிய மில் ஓனரின் ஒரே மகள். நானும் அவளும் சந்திச்சுக்கிட்டோம் மருதமலையில முருகனுக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதம் இருந்தா போதும், எங்க அப்பாவோட சம்மதமே தேவையில்லைன்ட்டா கள்ளி. இது பற்றி உங்களுடைய விவரமான பதில் தேவை. உங்களுடைய சம்மதமே என்னுடைய விருப்பம். சம்மதம் கொடுக்காட்டி என்னுடைய விருப்பமே என் விருப்பம். இப்படிக்கு அப்பாவுக்கு அடங்கிய அன்பு மகன் பி சேகர். பி சேகர் துப்பாதீங்க, இனிஷியல் உங்களுது. எங்க அடங்குற எங்க அடங்குற? அப்ப அப்ப எனக்கு லெட்டர் அலருது. அலாரம் வச்சிருப்பான் போல இருக்கு. அப்ப நான் எங்க இருக்கேன்? சேகர் சேகர் கண்ணா, நான் நினைச்சேன் அவங்கள அடிச்சு வரட்டாங்களா இல்ல நீயே ஓடி வந்தியா? ஏன் நீ டிக்கெட் வாங்கி கொடுத்தாச்சப்பா? ஏன் நீ டிக்கெட் கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? இல்ல அவளே பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி ஊருக்கு போய் அப்பா அம்மாவ நேர பார்த்து கேட்டு வாங்கட்டா. நீ ஒரு ஆம்பளையா? வெக்க இல்ல, மான இல்ல, ரோஸ் இல்ல, ஒரு பொட்டச்சிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு வந்திருக்க. அதானே எவ்வளவு கொடுத்தா? 100 ரூபாய். டிக்கெட் எவ்வளவு? 37 ரூபாய். பாக்கி கொடு. தெரியும், அப்பவே தெரியும் எனக்கு. ஐயோ கிட்டங்க பிச்சைக்காரனுக்கு 10 பைசா போக, பாக்கி 90 பைசா. நீயே ஒரு பிச்சை, இதுல இன்னொரு பிச்சைக்கு பிச்சை போட்டியா? அது என்ன 10 பைசா 5 பைசா போட்டு ஒத்துக்க மாட்டானா? ஓவராசல பண்றான், ஓவராசல பண்றான். இவனை கண்டிச்சு வை. இருங்க நம்ம. டேய் சேகர், உன் அரும்பாடு பட்டு படிக்க வச்சமே எதுக்கு? நீ ஐபிஎஸ் படிச்சு பெரிய போஸ்ட் மாஸ்டரா வருவே நினைச்சீங்களா? ஐயோ அம்மா அம்மா, ஐபிஎஸ் என்ன நினைச்சீங்க? என்ன என்ன என்ன? இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், தெரிஞ்சுக்க. அடடடட, அதாண்டி அவனும் ஒன்ன மாதிரியே இருக்கான். அடியே, அவன் 10 மாசம் மொத்தமா உன் வயித்துல இருந்ததை விட 5 மாசம் என் வயித்துல இருந்திருக்கலாம். ஐபிஎஸ்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஏதோ ஒண்ணு. ஏண்டா மொத மாச சம்பள கவரை இன்னும் வாங்கல நீ? அதுக்குள்ள அதை வாங்கி இடுப்புல முடிய போற பொண்டாட்டிய தேடிக்கிட்டியா? என்னமா நீ கூட விவரம் முடியாத பேசுற? அவ பயங்கரமான பணக்கார பொண்ணு, ஏதோ என் மேல இருக்கிற ஆசையில கட்டின புடவையோட வரேங்கிற. அப்ப கண்டிப்பா சம்பள கவர் அவ கையில தான். ஆண்டவா, இது உன் வேலையா இல்ல லீலையா? என்னங்க என்னங்க, இத பாருங்க இத பாருங்க, என்ன இப்படி தளர்ந்து போயிட்டீங்க? நமக்கு இருக்கிறது ஒரே பையன், ஏதோ அவன் ஆசைப்பட்டுட்டான், கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதானே? நீங்களே இப்படி அதிர்ச்சி அடையலாமா? அப்ப உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, விட்டுறேன். இதுக்காக ஏன் இடிஞ்சு போறீங்க? யாரு இடிஞ்சு போயிட்டது? எதுக்கு எல்லாரும் சுத்தி நின்னு சமாதானம் பண்றீங்க? இன்ப அதிர்ச்சி, ஆனந்த கண்ணீர். டேய் சேகர், நீ சொல்ற மாதிரியா அந்த இடம் பெரிய இடமா இருந்தா உடனே அந்த பொண்ணை புடி, கல்யாணத்தை முடி. ஆனா ஒரு விஷயம் மகனே. என்னப்பா? என் கல்யாணம் மாதிரியே உன் கல்யாணம் ஆகக்கூடாதுப்பா. என்னப்பா சந்தோஷமா நேரத்துல இத பத்தி எல்லாம் நினைக்கிறீங்க? கல்யாணத்துக்கு என்ன குறைச்சலாம்? நானும் ஒரே பொண்ணு, எங்க அப்பா ஓஹோன்னுதான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. டேய் சேகர், கல்யாணத்துல என்ன கச்சேரி வைப்பாங்க? வசதிப்பட்டவங்க சங்கர் கணேஷ் வைப்பாங்க, இல்லாதவங்க வயலின் வீணை ஃப்ளூட்டு வைப்பாங்கல்ல. இவங்க அப்பா என்ன கச்சேரி வச்சா தெரியுமா? ஏன் ஏன் எங்க அப்பா தம்புரா கச்சேரி வைக்கலையா? வச்சாரு வச்சாரு, அதத்தான சொல்ல போறேன். ஒத்த கிழவன் பொக்கவாயோட ஒரு தம்புரா எடுத்து துடையில வச்சுக்கிட்டு டொய்யோ 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 டொய்யோன்னு 3 மணி நேரம் அறுத்து கொன்னுட்டான்டா. அதுலயும் நான் ஏமாந்துட்டேன். தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் தம்புரா வித்வானே இல்லையா, திருவல்லிக்கேணில பஞ்ச அடிக்கிற பாயா. இதையெல்லாம் தாண்டி முதலிரவுக்கு போனேன். உங்க அம்மா முகத்துல ஒரு வெக்கம், எனக்கு ஒரு ஏக்கம். நெருங்கணும் நெருங்கணும், ரெண்டு பேரும் நெருங்கிட்டோம், போயிருப்போம் சொர்க்கம். அந்த நேரம் பார்த்து கதவை தட்டுற ஒரு சத்தம், ஓடி போய் கதவை திறந்தேன். 4 பேர் நின்னானுங்க, வாயில பீடி, வந்திருந்தவெல்லாம் கேடி, உள்ள பூந்தானுங்க. தடுத்தேன், என்ன தள்ளி விட்டுட்டு உங்க அம்மா இருக்கிற ரூமுக்கு போயிட்டானுங்க. படுத்திருந்த உங்க அம்மா பதறிட்டா. எடுத்துட்டானுங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது
அத்தனையும் உங்க அப்பா கடனுக்கு வாங்கி போட்டிருக்கான்னு. சேகர் இப்ப புரியுதாடா, நீ காதல் நெருக்கத்துல பிறந்தவ இல்லடா, பேன் இல்லாத புழுக்கத்துல பிறந்த பைய, புத்தாத்தனமா நடந்துக்கடா, உன் லவ் அப்படி ஆயிடக்கூடாதா? அப்பா ஜெயந்தி அப்படிப்பட்டவ இல்ல. ஆமா, அவ எழுதுன லவ் லெட்டர் எல்லாம் என்ன பண்ண? பைண்ட் பண்ண கொடுத்துருக்கேன். பைத்தியக்காரா, லெட்டர் பைண்ட் பண்ணாத, அதை வச்சு அவளை பைண்ட் பண்ணு. போட்டோ செட் காப்பி எடு, ஒன்னு அவங்க அப்பனுக்கு அனுப்பு, இன்னொன்னு எனக்கு அனுப்பு. இந்த சந்தோஷமா நேரத்துல செந்தில் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொண்டா. அவன் டீ உனக்கு வேண்டாம், பொம்மா போட்டு வச்சிருக்கா போய் குடி. கலந்து வச்சிருக்கேன் போய் குடிடா. போடா. ஏதாவது நல்ல டீ சாப்பிடலாம் பார்த்தேன். ஏங்க ஒரு சந்தேகம். என்ன? நீங்க அவனுக்கு அப்பா தானே? அத தீர்மானம் பண்ண வேண்டியவன் நீதான். வர வர நீ ரொம்ப ஏடா கூடமா பேசுற. இல்ல இல்ல, எதுக்கு கேக்குறேன்னா, இவ்ளோ பெரிய ஐடியா எல்லாம் உங்க பையனுக்கு கொடுத்தீங்களே, அங்க பொண்ண பெத்தவன இழுக்க பயனா? சும்மா வரப்பா. சொரிஞ்சிட்டு இருக்கட்டும். பெரிய ஷாஜகான் மும்தாஜ் காதல், இதுல போட்டோ காப்பி வரேன். அவங்களுக்கு பதில அனுப்பலாம்ங்களா? What are you talking? Get out, don't see my face. ஜெயதி குட்டி, என்னமா இதெல்லாம்? அட இப்படி பண்ணிட்டாரா? அப்பா உங்களுக்கு முதல்ல அவர் போட்டோ சம்ச்சாரு, நீங்க கேர் பண்ணல. அப்புறம் லவ் லெட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஃபைல் போட்டு அமிச்சிருக்காரு. நல்லதா இருக்கு. ஏம்மா உனக்கு என்ன தைரியம் இருந்தா பெத்த தகப்பன முன்னால வச்சுக்கிட்டு இவ்வளவு சரளமா பேசுவேன்? நீ யாரு? சேகரோட காதலி? நோ, மருதாச்சலம் காட்டன் மில்ஸ் ப்ரொப்ரைட்டரோட ஆசை மகனி. அவனை மறந்துரு. அப்படியே மீறி உன் மனசுல அவன் உலாத்தனா துரத்திடு. சாரிப்பா, என் மனசுல இருந்து அவரை நான் துரத்த முடியாது. அவர் தான் என் வருங்கால கணவர். ஏதாவது மை வச்சு மந்திரிச்சுட்டானா? இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியம்மா? அப்பா என் காதல்ல குறுக்கிட்டீங்கன்னா உங்களை கூட இழக்க நான் தயங்க மாட்டேன். ஓஹோ, உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். கோயம்புத்தூர்ந்து இந்த குழந்தை கோயம்புத்தூர்லயே பிறந்ததா? ஆமாங்க. கொஞ்சம் குடுங்களே. இப்படி எதுக்கு இது? இந்தாங்க. வா பாப்பா, மாமாவை யாருன்னு பார்த்து சொல்லு. ஐயோ, யூரின் பார்த்து சொல்லு. எல்லாம் சொல்லாதீங்க, குழந்தை மூத்திர கோடி பொன் வரும். இந்தாமா குழந்தை, நல்ல குழந்தை. மருதமலை தெரியுமா? இங்கிருந்து பார்த்தா தெரியாது சார். அங்க போய் பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரம். எல்லா எஸ்டேட் என்னதான், மூணு மில்லுக்கு ஓனர் நான். அந்த மில்ல எல்லாம் வாங்குற அளவுக்கு என் கையில காசு இல்லீங்க. டீ சாப்பிடுறீங்களா? என்ன பார்த்தா டீ சாப்பிடுற மாதிரியா தெரியுது? காலையில எழுந்த உடனே ஓவல் தான் சாப்பிடுவேன். ஓவல் ஃபேஸ். ஆமா, உன்னுடைய பையன் பேர் தான் சேகரா? ஆமாங்க. டீ சாப்பிடுறீங்களா? அடச்சே, என்ன சும்மா டீ டீ நீ இன்சல்ட் பண்ற? சரி, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசுவோம். வீடா இது? தூக்கணும் குருவி கூடு. இது என்ன சீமை ஓடு போட்டு வச்சிருக்கேன்? ஓடு போடாம எப்படிங்க வீடு கட்ட முடியும்? உன் பையன் என் பொண்ண காதலிக்கிறான். பையன் பொண்ணத்தான் காதலிப்பா, இல்ல பையன் பையனியாவா காதலிப்பா? என்ன மென்டலா? இல்லையே சுபாவோ? என்னதை இல்ல, நான் சந்தேகப்பட்டு கேட்டேன். அதான்ட்டான் கிண்டலா பண்ற. உன் பையனுக்கு நீ உடந்தியா இருக்கிற. ஐயோ, இந்த மாதிரி விஷயத்துல நான் அவன் கூட ஈடுபடுறது இல்லைங்க. நான் சொன்னா கேட்கவா போறான்? அவன் முரட்டு சுபாவம் உள்ளவன், முன்கோபக்காரன். துப்பாக்கி லைசன்ஸை என் நேரம் கையில வச்சுட்டே இருக்கான். அதனால நான் அலோவ் பண்ணிட்டேன். என்னால அலோவ் பண்ண முடியலையே. நீங்க அலோவ் பண்ண முடியல, ஆனா அவங்க லவ் பண்றாங்களே. என் பொண்ணுக்கு ஊர் பேர் தெரியாத பிச்சைக்காரன் வீட்டுல சம்பந்தம் போட நான் என்ன மடையனா? கண்டிப்பா நான் பிச்சைக்காரன் இல்ல. நீங்க மடையனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நீ அளவுக்கு மீறி போற, நடக்க போறதே வேற. பாரு, நான் ஒன்ன விட லோ கிளாஸ், கீழே இறங்கிட்ட கூவ மாதிரி நாரி போயிடும். டீ சாப்பிடுறீங்களா? அடிச்சை, டீ எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில ஊத்தியா? எப்ப பார்த்தாலும் டீ டீங்கற. என் பொண்ணு குழந்தையா? ஓ, அதான் பையன் மடியில் எடுத்து வச்சு கொஞ்சிருக்கான். பையனுக்கு குழந்தை உசுருங்க. உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பாக்குறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். பார், 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 பாரியா? வண்டி ஏறறான். பெட்ரோல் இருக்க? ஃபுல் டேங்க். போய் சொல்லாத.
வணக்கம் மாமா. ஓ அடடடடடட ரவியா, வா 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 வா. என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டே? மாமா வேலை விஷயமா அப்ளிகேஷன் மாம் போடணும். ஃபார்ம் வாங்குறதுக்கு கையில காசு இல்ல, அதான் அப்பா பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாலே சீக்கிரமா ஒரு வேலையை பார்த்து கொப்பனை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடு. பாவண்டா சத்தியநாத. மாமா இந்த கால போக்குக்கு எங்க அப்பா லாயக்கு இல்லாத மனுஷன். டேய் அப்படி எல்லாம் சொல்லாத. ஒப்ப ரொம்ப நல்லவன். சத்தியங்கிற முகப்பட்டா போட்ட ஜட்கா வண்டி குதிரை மாதிரி சைடுல பார்க்காம நேராவே பாக்குறானே. ரவி ஏய் ஒப்ப கூப்பிடுறான் போ. ஆபீஸ்க்கு வந்தா என்ன பார்த்துட்டு உடனே போயிடணும். கண்டவங்க கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது தெரியுதா? இந்தா தேங்க்யூ டாடி. நீ இங்கே இரு, நான் ஆபீஸ்க்குள்ள போய் பின்னிடுறோம் போற. பின்னி பின்னிடுங்க. பார்த்து வரக்கூடாது, மோதிரீங்களே. இங்கேயும் நீதான் என்கிட்ட மோதிரியா? இங்க மோதுறது நான் இல்ல, என் மேஜர். இதே மாதிரி மேஜையில என்னுடைய ஃபைல் ஒன்னு தேங்குதாமே, அது எங்க தேங்கிறதுக்கு? இது என்ன தண்ணி தொட்டியா? இந்த கிண்டல் கிறுக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே. என்னுடைய ஆபீஸ் ஃபைனான்ஸ் ஃபைல் ஒன்னு இங்க நகர முடியாம முடங்கி போயிருக்குது. யார் உனக்கு மேனேஜர்? மேனேஜர் பேரு கல்லா போட்டி சிங்காரம். என் ஃபைல் மூவ் ஆகலன்னா எனக்கு வர்ற கோபத்துக்கு மேனேஜரை நார் நாரா பிச்சிடுவேன். உட்கார்ந்து பொறுமையா பேசலாமே. டீ சாப்பிடுறீங்களா? சக்கரை போடலாமா? ஃபைல் மூவ் ஆகல, மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் போயிடும். ஜோக்கிறதே. அப்படியா? லூசி சார் கூப்பிட்டீங்களா? மருதாச்சலம் மில் ஓனர். இவர் விஷயமா மேனேஜரை பார்க்கணும். உள்ள போய் மூடு எப்படி இருக்குன்னு பாரு, நான் பின்னாலேயே ஃபைல் எடுத்துட்டு வர்றேன். நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ்? நெகட்டிவாவே பண்ணு. ஆட்ட காட்டி புளிய பிடிக்கிற மாதிரி லூசி அனுப்பி காரியத்தை முடிக்கிறான். சத்தியத்துக்கு எப்படி எல்லாம் சோதனை. லூசி வா 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 வா. இது லூசி, நேத்துக்கு டிவியில லூசி ஷோ பார்த்தேன். அத பார்க்கும்போது உன் ஞாபகம் மிஸ்டர் காலா. ஐ அம் யுவர் டைபிஸ்ட். ஆமாமா, அடுத்த ஜென்மத்துல நீ டைப்பிஸ்டா பிறக்கணும். நான் டைப்ரைட்டிங் மிஷினா இருக்கணும். உன்னோட ஃபிங்கரிங் இருக்க அதுதான் உன்னோட ஸ்பெஷாலிட்டி. உன் கைப்பட்ட அந்த சிலிண்டர் நகரத அதனுடைய ஸ்பீடு தனி அழகு. ருசி சாயங்காலமா மகாபலிபுரம் போவோமா? யோ உனக்கு அறிவு இருக்குதா? இந்த வயசுல ஓசில லூசி கேக்குதா? பெரிய மனுஷனாயா நீ? பெரிய பண்ண தெரியாத இடியன். மருதாச்சலம் மில் ஓனர் உங்களை பார்க்க வந்திருக்கார். பார்க்க முடியாது சொல்லியா? ரொம்ப பெரிய மனுஷன். லூசி என்ன பெரிய மனுஷனா கேட்டுட்டா? எந்த பெரிய மனுஷனே நான் பார்க்க தயாரா இல்ல. ரொம்ப கோபமா இருக்காரு. வேணும்னே அவர் ஃபைல நீங்க முடக்கறீங்களா? உங்களை கல்ல கட்டி கடல்ல போடலாமா இல்ல மருதமலையிலிருந்து உருட்டி விடலாமா? நீங்க எந்த மாதிரி சாவை எதிர்பார்க்கறீங்கன்னு அவர் கேக்குறாரு. மேலிடத்துல சொல்லி உங்க வேலையவே க்ளோஸ் பண்ணிடுவாராம். தயவு செய்து அவர் ஃபைல பாஸ் பண்ணிடுங்க சார். அவனால அழகத பார்க்க சொல்லியா? லூசி என்ன திட்டா? அடுத்த மாசம் நான் ரிட்டையர் ஆக போறேன். அவனால என்ன என்ன செய்ய முடியும்? யோ இந்த ஃபைல நிரந்தரமா கட்டி போடு. இந்த ஃபைல் நஞ்சு நாறு நாள் ஆனாலும் பாஸ் பண்ண மாட்டேன். ஹாய் மிஸ்டர் கல்லா. ஹே நான் ஹை இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். எங்கிட்ட வாலாட்டுனே வால ஒட்ட நறுக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஒட்டதான் சொன்னேன். அப்படியா கதை? உன்னால ஆனத பாரு. மேல இருந்துக்கு போய மேல இருந்துக்கு போ. கேட்டா ஒரு 10 பைசா இருக்கா? சில்லறை எல்லாம் நான் வச்சுக்கிறது இல்ல. என்னது அதுக்குள்ளயா உங்க நிலைமை அப்படி ஆயிடுச்சு? ஒரு 10 பைசா கொடுத்தீங்கன்னா அதை போடுற மாதிரி போட்டு எடுக்கிற சாக்கில உங்க காலை தொட்டு நான் கும்பிடுவேன். நான் ஏன் உங்க காலை தொட்டு கும்பிடணும்னு கேக்குறீங்களா? இந்த ஃபைல்ல தான் என்னுடைய மானம் மரியாதை எல்லாமே அடங்கியிருக்கு. தயவு செய்து இந்த ஃபைல்ல கொஞ்சம் கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க. இதுக்கு தான் நான் அப்பவே டீ சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். அதனுடைய பொருள் தெரியாம தாங்க இது வரைக்கும் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப டீ கொடுங்க. குடிக்க மாட்டேன், குளிப்பேன். லூசி பாவ மனுஷன் ரொம்ப அழுகிறாரு. உள்ள போய் பாசிட்டிவ் பண்ணு. ஐயோ இந்த பாவி கிட்ட சரணடைஞ்சிட்டாலே. என்ன
உடம்பு சூடா இருக்குது. சூடா இருந்தாதான் மனுஷன், சூடு தணிஞ்சதுன்னா பாடி. கோமா டார்லிங், சீக்கிரமா வேலை முடிச்சுட்டு நாம் ரெண்டு பேரும் மகாபலிபுரம் போக வேணாமோ? அப்படியா? நான் உனக்கு நோட்ஸ் கொடுக்கறேன். எழுதிக்க, கத்திரிக்காய் 1.5 கிலோ, பாவக்காய் 1/2 கிலோ, குறிப்பிட்ட பாவக்காய் ஜம்மணி. ஜெனரல் மேனேஜர் உள்ள வரலாமா? யாரு பஞ்சுவா? வா வா, ஒண்ணும் இல்ல, லூசிக்கு நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த மருதாச்சலம் ஃபைல் விஷயமா பாவ மனசு உடைஞ்சிட்டாரு, பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. அப்படியா? ஏ பஞ்சு, இதெல்லாம் நீ பார்க்க கூடாதா? என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீய? போ ருசி, வா நம்ம நோட்ஸ் எடுப்போம். நோட்ஸ் எடு. அப்புறம் உங்க ஃபைல் கையெழுத்து ஆகிருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆர்டர் டைப் பண்ணி கையோட வாங்கிட்டு போங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்ல போறேன்னே எனக்கு தெரியல சார். உங்க வயசுக்கு அனுபவத்துக்கு உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. அவசரப்பட்டு அந்த ஃபைல்ல ஏன் சார் கையெழுத்து போட்டீங்க? ரிட்டையர் ஆக போற சமயத்துல ஏன் சார் வம்புல மாட்டிக்கிறீங்க? ஒரே ஊழல் பயம், லஞ்ச தாண்டவ மாட்டு சார். இங்க சத்யநாதா, நீ யாரு இதுல தடையிறதுக்கு? அடுத்தவ எப்படி போனா உனக்கு என்ன வேலை? இப்ப உங்க உதவி எனக்கு நிரந்தரமா தேவை உண்டு. என்னுடைய மகளை உங்க பையனுக்கு கொடுக்க போறேன். ஆக நாம ரெண்டு பேரும் சம்பந்தியாக போறோம். நீங்க சம்பந்தம் பேசுறீங்களா இல்ல ஜட்கா வண்டி ஓட்டுறீங்களா? எது ஓட்டினா என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இன்னும். இந்த விஷயமெல்லாம் இங்க பேசக்கூடாது, இதுக்குன்னு தனி இடம் இருக்கு, அங்க பேசுவோம். எங்க இவ்வளவு உயரத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, விஷயத்த சொல்லவா இல்ல ஆள கொல்லவா? நீங்க பொறுக்கிறப்பவே தொண்டையில லவுட் ஸ்பீக்கரை கட்டிட்டு பிறந்திருக்கீங்க. எதையுமே மெதுவா பேசி பழக்கம் இல்ல. எனக்கு எதையுமே சத்தம் இல்லாம செய்து முடிக்கணும், அதனால்தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த போறேன், 101 வரைட்டில சாப்பாடு போட போறேன், அவாவ அசல போறான். அங்கதான் டேஞ்சர். நீங்க எதையுமே முன் யோசனை இல்லாம பேசுறீங்க. நான் ஒரு சாதாரண கிளர்க், நீங்க ஒரு பெரிய மில் ஓனர். உங்க மகளுக்கு என் மகனுக்கு சம்பந்தம் பேசுறதே சந்தேகப்படுற விஷயம்தான். ஊர் ஜனங்க கண் பார்வையெல்லாம் என் மேலதான் இருக்கும். நான் ஒரு மில் ஓனர்ங்கிறதையே மறந்து பேசுறீங்களே. இப்ப நான் என்ன உங்களை கூர்க்கன்னு சொன்னேன்? என்னது? நீங்க யாரு? மில் ஓனர். இருந்துட்டு போங்க. நீங்க உங்க செல்வாக்க காட்டுறதுக்கும் செலவு கணக்கு எழுதுறதுக்கும் தடபுடலா கல்யாணம் பண்ணுவீங்க. நீங்களும் நானும் சம்பந்தம் வச்சுட்டாலே விருந்து எவனும் சாப்பிட மாட்டான். உழம்பு ஊத்துறப்ப குழம்பிடுவானுங்க, ரசம் ஊத்துறப்ப தெளிஞ்சிடுவானுங்க, இலைய தூக்கி வெளியில எறிகிறப்போ என்னையும் தூக்கி எரிஞ்சிடுவானுங்க. அப்ப கல்யாணமே வேண்டாங்கிறீங்களா? பொண்ணையும் பையனையும் ஓட சொல்லுங்க. ஐயோ, மருதமலைக்கு அங்க போய் மாலையை மாத்த சொல்லுங்க, தாலியை கட்ட சொல்லுங்க. பெரியவங்க நாம இல்லாமையா? ஆட, அந்த ஸ்பாட்ல நம்ம இருக்க கூடாது ஐயா. பொண்ணு ஓடிட்டான்னு ஊரை கூட்டி கத்துங்க, அப்புறம் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி நானும் பையன் ஓடிட்டான்னு கத்துறேன், மறுபடியும் சேர்த்துக்கிறேன். அப்பதான் லீகலா யாரும் நம்மள சந்தேகப்பட மாட்டாங்க. சம்பந்தி, ராத்திரி வண்டிக்கு பொண்ணையும் பையனையும் ஓட சொல்லுங்க. பொண்ண காரணம்னு பத்திரிக்கையில நியூஸ் கொடுங்க. உங்க செலவுல ஆளுக்கு 50-50 ஏத்துக்கலாம். நான் பஞ்சாபி கேசன். சரி, மைனர் பண்ண கடத்திட்டு வந்ததாக உங்க மேல புகார் வந்திருக்கு. ஜெயந்தி மேஜர் ஆனவர். இந்தாங்க பர்த் சர்டிபிகேட். அவங்க அப்பா பொறாம பிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஐ ஆம் சாரி. என் பொண்ணு ஓடிட்டதா பத்திரிகையில படிச்சீங்களா? ஆமா, காதல் வேகம் அம்மாவாசையில பழுத்த ராகு காலத்துல பிறந்த ஒரு பையனோட ஓடி போச்சு. ஏயா, இத ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிட்டு எல்லாரும் காலையில இருந்து சரமாரியா போன் பண்றீங்க. என்ன உப்புமா கிண்ற மாதிரி கிண்றீங்களே, பாவிங்களா? புட்ட போன சே. உங்க பையன் உங்களை இப்படி தலகுனிய வைப்பானு எதிர்பார்க்கலீங்க? பரவாயில்லைங்க, பணக்கார பொண்ணோட தானே ஓடிருக்காரு. ஃபீல் பண்ணாதீங்க, நடந்தது நடந்து போச்சு. ரெண்டு பேரும் ஊட்டி கூப்பிடுங்க. கேஸ் வராம சரி கட்டுங்க. விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? சூப்பர் மார்க்கெட்ல வித்தா போய் வாங்கிக்க. என் மாரம் போச்சு, மரியாதை போச்சு. ஓடுகாரி கழுத. என்னங்க, உள்ள கூட்டிட்டு போய் தனியா திட்டுங்க. இவன் உள்ள வரக்கூடாது. ஏண்டா, மண்ணெண்ணைக்கு கீவுல நிக்கிற மாதிரி உறவுக்காரங்க உனக்கு பொண்ணு கொடுக்க கீவுல நிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது எவனுக்கோ திருட்டு தரையிட்டு உள்ள ஊட்டி வந்திருக்கான். அப்பா வார்த்தையை அளந்து
உடம்பு சூடா இருக்குது. சூடா இருந்தாதான் மனுஷன், சூடு தணிஞ்சதுன்னா பாடி. கோமா டார்லிங், சீக்கிரமா வேலை முடிச்சுட்டு நாம் ரெண்டு பேரும் மகாபலிபுரம் போக வேணாமோ? அப்படியா? அந்த மருதாச்சலம் ஃபைல் விஷயமா பாவ மனசு உடைஞ்சிட்டாரு, பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. அப்படியா? ஏ பஞ்சு, இதெல்லாம் நீ பார்க்கப்படாத, என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறிய? போ, நம்ம நோட்ஸ் எடுப்போம். நோட்ஸ் எடு. அப்புறம் உங்க ஃபைல் கையெழுத்தாகிருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆர்டர் டைப் பண்ணி கையோட வாங்கிட்டு போங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல சார். உங்க வயசுக்கு அனுபவத்துக்கு உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அவசரப்பட்டு அந்த ஃபைல்ல ஏசார் கையெழுத்து போட்டீங்க, ரிட்டையர் ஆக போற சமயத்துல ஏசார் வம்புல மாட்டிக்கிறீங்க. ஒரே ஊழல் பயம், தஞ்ச தாண்டவமாடு சார். நீங்க சத்தியநாதா, நீ யாரு இதுல தலையிடுறதுக்கு? அடுத்தவ எப்படி போனா உனக்கு என்ன வேலை? இப்ப உங்க உதவி எனக்கு நிரந்தரமா தேவை உண்டு. என்னுடைய மகளை உங்க பையனுக்கு கொடுக்க போறேன், ஆக நாம ரெண்டு பேரும் சம்பந்தியாக போறோம். நீங்க சம்பந்தம் பேசுறீங்களா இல்ல ஜட்கா வண்டி ஓட்டுறீங்களா? எது ஓட்டினா என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இன்னும். இந்த விஷயமெல்லாம் இங்க பேசக்கூடாது, இதுக்குன்னு தனி இடம் இருக்கு, அங்க பேசுவோம். எங்க இவ்வளவு உயரத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, விஷயத்தை சொல்லவா இல்ல ஆளை கொல்லவா? நீங்க பிறக்கிறப்பவே தொண்டையில லவுட் ஸ்பீக்கரை கட்டிட்டு பிறந்திருக்கீங்க, எதையுமே மெதுவா பேசி பழக்கம் இல்ல. எனக்கு எதையுமே சத்தம் இல்லாம செய்து முடிக்கணும், அதனால்தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த போறேன், 101 வெரைட்டில சாப்பாடு போட போறேன், அவாவ அசல போறான், அங்கதான் டேஞ்சர். நீங்க எதையுமே முன் யோசனை இல்லாம பேசுறீங்க. நான் ஒரு சாதாரண கிளாஸ், நீங்க ஒரு பெரிய மில் ஓனர். உங்க மகளுக்கு என் மகனுக்கு சம்பந்தம் பேசுறதே சந்தேகப்படுற விஷயம்தான். ஊர் ஜனங்க கண் பார்வையெல்லாம் என் மேலதான் இருக்கும். நான் ஒரு மில் ஓனருங்கிறதையே மறந்து பேசுறீங்களே. இப்ப நான் என்ன உங்களை கூர்க்கறேன்னு நான் சொன்னேன். என்னது? நீங்க யாரு? மில் ஓனர். இருந்துட்டு போங்க. நீங்க உங்க செல்வாக்க காட்டுறதுக்கும் செலவு கணக்கு எழுதுறதுக்கும் தடபுடலா கல்யாணம் பண்ணுவீங்க. நீங்களும் நானும் சம்பந்தம் வச்சுட்டாலே விருந்து எவனும் சாப்பிட மாட்டான். உழம்பு ஊத்துறப்ப குழம்பிடுவானுங்க, ரசம் ஊத்துறப்ப தெளிஞ்சிடுவானுங்க, இலைய தூக்கி வெளியில எறிகிறப்போ என்னையும் தூக்கி எரிஞ்சிருவானு. அப்ப கல்யாணமே வேண்டாங்கிறீங்களா? பொண்ணையும் பையனையும் ஓட சொல்லுங்க. ஐயோ, மருதமலைக்கு அங்க போய் மாலையை மாத்த சொல்லுங்க, தாலியை கட்ட சொல்லுங்க. பெரியவங்க நாம இல்லாமையா? ஆனா அந்த ஸ்பாட்ல நம்ம இருக்க கூடாது ஐயா. பொண்ணு ஓடிட்டான்னு ஊரை கூட்டி கத்துங்க, அப்புறம் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி நானும் பையன் ஓடிட்டான்னு கத்துறேன், மறுபடியும் சேர்த்துக்கிறேன். அப்பதான் லீகலா யாரு நம்மள சந்தேகப்பட மாட்டாங்க. சம்பந்தி, ராத்திரி வண்டிக்கு பொண்ணையும் பையனையும் ஓட சொல்லுங்க. பொண்ணை காரணம்னு பத்திரிக்கையில நியூஸ் கொடுங்க. உங்க செலவுல ஆளுக்கு 50-50 ஏத்துக்கலாம். நான் பஞ்சாபி கேசன். சரி, மிஸ்டர் சேகர். எஸ். மைனர் பெண்ணை கடத்திட்டு வந்ததாக உங்க மேல புகார் வந்திருக்கு. ஜெயந்தி மேஜர் ஆனவர். அது எடு. வரமாட்டேங்குது. பர்த் சர்டிபிகேட், அவங்க அப்பா பொறாம புடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஐ ஆம் சாரி. என் பொண்ணு ஓடிட்டதா? பத்திரிகையில படிச்சீங்களா? ஆமா, காதல் வேகம் அமாவாசையில பழுத்த ராகு காலத்துல பிறந்த ஒரு பையனோட ஓடி போச்சு. ஏயா, இத ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிட்டு எல்லாரும் காலையில இருந்து சரமாரியா போன் பண்றீங்க, என்ன உப்புமா கிண்ற மாதிரி கிண்றீங்களே, பாவிகளா. புட்ட போனசே. உங்க பையன் உங்களை இப்படி தலை குனிய வைப்பான்னு எதிர்பார்க்கலீங்க? பரவாயில்லைங்க, பணக்கார பொண்ணோட தானே ஓடி இருக்காரு. ஃபீல் பண்ணாதீங்க, நடந்தது நடந்து போச்சு, ரெண்டு பேரும் ஊட்டி கூப்பிடுங்க. கேஸ் வராம சரி கட்டுங்க. விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? சூப்பர் மார்க்கெட்ல வித்தா போய் வாங்கிக்க. என் மாரம் போச்சு, மரியாதை போச்சு, ஓடு காரி கழுத. என்னங்க, உள்ள கூட்டிட்டு போய் தனியா திட்டுங்க. இவன் உள்ள வரக்கூடாது. ஏண்டா, மண்ணெண்ணுக்கு கீவுல நிக்கிற மாதிரி உறவுக்காரங்க உனக்கு பொண்ணு கொடுக்க கீவுல நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எவனுக்கோ திருட்டு தரையிட்டு உள்ள ஊட்டி வந்திருக்கான். அப்பா, வார்த்தையை அளந்து பேசுங்க.
நான் ஊர் பேர் தெரியாத அனாதை இல்ல. நீ பேசாத. சரியான வம்பு புடிச்சு உள்ளார போவாரு. சேகர் எல்லாரும் என்ன காரி துப்புறதுக்கு வச்சிட்டல்ல. எனக்கு தெரியும்டா. கடைசி காலத்துல நீ என்ன வச்சு காப்பாத்த மாட்டேன்னு. அப்படி ஒரு நாள் செய்ய மாட்டேப்பா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு எழுதி தட்டுமா? அந்த பயமே வேண்டாங்க சம்பந்தி உங்களுக்கு. நீங்க பேசாம இருக்க சம்பந்தி. நான் என் புள்ள கிட்ட பேசுறேன். டேய் உங்க அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன். மாசா மாசம் சம்பள கவரை பிரிக்காம அவ கையில கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பியா? சாட்சிக்கு உன் கொண்டாடி கையெழுத்து போடுவாரா? போட சொல்லு பாப்போ. பெத்த கடனை அடைக்க வேண்டியது என் கடமை. ஏயா உன் பிரச்சனை தீர்ந்து போச்சு. உனக்கு பிடிப்பு ஏற்படுத்திட்டேன். டேய் இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு எங்களுக்கு இருந்த உறவு அறுந்து போச்சு. நீ சூடு சுரண்டி உள்ளவனா இருந்தா இப்பவே வெளியே போ. எவ்வளவு நம்பி ஓடினியோ அவளோட தெரு தெருவா ஆல வீரான குழாய்க்குள்ள குடும்பம் நடத்து. அந்த நிலைமை ஒரு காலம் வராது. ஓ ரோசம் பொத்துக்கிட்டு வருதா? எங்க எங்க எதிரில வாழ்ந்து காட்டுங்க பாப்போம். டேய் உடனே உங்க மாமனார அஞ்சு கிரவுண்ட்ல ஒரு பங்களா வாங்கி தர சொல்லு பாப்போம். இப்பவே நான் மானம் உள்ளவன் நிரூபிக்கிறேன். நீங்க விரட்டணும்னா மாமனார் வீட்டுல போயிருக்க நான் ரோசம் கட்டவனா? ஜெயந்தி உடனே உங்க அப்பா விட்டு ஒரு வீடு வாங்கிட்டு சொல்லு. அப்பா நாளைக்கே புது வீடு வாங்கி பால் காய்ச்சி குடிச்சு ஆகணும். மா அடுப்பு பால் எல்லாம் வாங்கிடலாம். வீடு உன் புருஷனை மாருதி கார்ல போக சொல்லு பாப்போம். போக வச்சுட்டா இன்னும் 24 மணி நேரம் டைம் தர்றேன். சம்பந்தி 24 வருஷம் டைம் கொடுங்க. அப்பதான் நீங்க கேட்டதெல்லாம் என்னால வாங்கி கொடுக்க முடியும். அப்பா நமக்கு மானந்தா பெருசு. ஏன் பேசாம நிக்கிறீங்க? நீங்களும் சவால் விடுங்க. சவாலா? எனக்கா? சேகர் பாத்தியா நீ பணக்கார மாப்பிள, பணக்கார சம்சாரம், பணக்கார மாமனார். அவர் நினைச்சாருன்னா உன் பேருக்கு 2 மில்லியன் எழுதி வச்சு 20 லட்சம் பணமும் கொடுப்பார். போடா. டேய் ஏண்டா அவர் கத்த விடுற? அவருக்கு ஏற்கனவே டான்சன்ஸ். பேசாம நீங்க ரெண்டு பேரும் எங்க முகத்திலே முடிக்காம கண் காணாம ஊட்டிக்கு போயிடுங்க ஹனிமூனுக்கு. ஊட்டிக்கு போறாங்க. இங்க இருக்கிற கூடு வாங்கி இருக்கே போகாதுங்க. ஊட்டிக்கு போற மூஞ்சிகளை பாரு. அப்பா இப்பவே ட்ரெயின் டிக்கெட் போடுங்க. ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கே ஊட்டிக்கு போகணும். ஓ உங்க அப்பா போர்டர் கிட்ட போறாருமா? ஏயா வரைக்க வரைக்க நிக்கிறீங்க. அவங்க உங்க வீட்டுக்கு போங்களையா? இவர் வர சொல்றான்னு வந்தோம், போக சொல்றீங்க போறோம். போங்கடா. நீ என்ன நின்னுட்டு இருக்க? உனக்கு என்ன இலைய போட்டு சோறு போட போறாங்க? வேற அந்த ரூம்ல போய் ரூம் எல்லாம் கிடையாது, வெளி போ. ஓ அல்ல நினைச்சீங்க நானே. வாமா வா உள்ள போலாம். நாமா வாயண்டா. சே வாயிடு சம்பந்தி. இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் விளையாட்டு தானே? என்னது விளையாட்டுக்கா? அவ்வளவு உண்மை. நான் சொன்னதெல்லாம் வந்து சேரணும். இல்ல உம்ம ஃபைல் எங்க ஆபீஸ்ல தான் இருக்கு. அது அங்கேயே தான் இருக்கு, மூவ் ஆகாது. நாளைல இருந்து வெள்ள தலை காட்ட முடியாது. ஹெல்மெட் போட்டே ஆகணும். சொல்லாம சார். தேங்க் யூ. ஐயோ என்னங்க இன்னைக்கு உட்கார்ந்த வெயிட் இதெல்லாம் இங்க? டேய் அவரிட்ட என்ன பேச்சு? வா உட்காரு. வரேன் சார். புதுசா பங்களா கேட்டீங்களே, வாங்கிட்டேன். இந்தாங்க சாவி. இதானா அது? நம்பி உள்ள போலாமா? போனதுக்கு அப்புறம் பின்னால கடங்கார வருவானா? புல் செட்டில்மெண்ட். மருதாச்சலமா மஜாக்கா? அப்படி ஒண்ணு இருக்கா? மஜாக்கான்னா ஒரு கஜகஜா. கஜகஜாவா? அப்ப நாங்க வர்றோம். சரிங்க சரிங்க. வாழ்க வாழ்க. சம்பந்தே காரை பார்த்து எடுத்துட்டு போங்க. சரி. கேட்டே இவ்வளவு கனமா இருக்குதே. நானும் பார்த்ததில்லை அடியே அடியே.
ரொம்ப நல்லா இருக்கு. உங்க சமாதியில எழுதி வைக்கிறேன்.
சாரிப்பா, ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் போதும் நான் தடுக்கி விழுந்துகிட்டே இருக்கேன். அந்த வெறுப்பு தான் உங்க மனசு நோகும்படி இப்படி பேச வச்சிருச்சு. பரவாயில்லப்பா, ஏன் கவலைப்படுறேன். நான் சாகிறதுக்குள்ள நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும். நீ வேலை பாக்குறத பாத்துட்டு தான் நான் கண்ணையே மூடுவேன். ஏன்பா இப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? அப்ப டிஃபன் ரெடி பண்றேன். அப்பா சொல்ல மாட்டேன். சேகர வழியில பார்த்தேன், அவன் ஐபிஎஸ் முடிச்சுட்டு இங்கே போலீஸ் சேர்ந்துட்டானா சொல்ல சொன்னான். ரொம்ப சந்தோஷப்பா. உங்களை இன்னில இருந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆன்டி கரப்ஷன் விங்ல போட்டிருக்கோம். தேங்க்யூ சார். நீங்க பாராட்டுற மாதிரி நான் நடந்துக்குவேன். குட், பிளீஸ் டேக் யூர் சீட். எஸ் சார். நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப ஊர்ல நடக்கிற லஞ்ச ஊழல்களுக்கு ஒரு சின்ன கிளார்க்ல இருந்து பெரிய அதிகாரிங்க வர தனியார் நிறுவனங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், இங்க நடக்கிற கரப்ஷன் ஆக்டிவிட்டீஸ்களுக்கு பைனான்ஸ் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட்ங்கிற தனியார் நிறுவனம் தான் பேஸ் கேம்ப்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பலருக்கு பல விஷயங்களுக்கு பணம் கைமாறுறது அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் மூலமா தான் தெரியுது. இதுக்கு துப்பு தொலைக்க யார போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சார், இந்த கேஸ் நான் ஹேண்டில் பண்றேன். ஏன்னா இந்த கம்பெனில தான் எங்க அப்பா ரொம்ப வருஷமா வேலை பாக்குறாரு. லஞ்சம் வாங்குறவங்களை கண்டுபிடிக்க எங்க அப்பாட்ட உதவி கேட்டா எனக்காக என்ன வேணாலும் செய்வார். நோ சேகர், இந்த கம்பெனியை நீங்க கண்காணிக்கிற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. அம்மா என்னடா வாங்க தரமா? என்ன இதெல்லாம் ஸ்வீட்டுமா? என்ன லஞ்ச ஒழிப்பு இலாக்கல போட்டிருக்காங்க? போடாதரா. ஏன்பா? சக்கர வியாதி உங்க அம்மா ஸ்வீட் சாப்பிட கூடாது. இதான வேணாங்கிறது தெரியுமா உங்களுக்கு? என் பிள்ளைய லஞ்ச ஒழிப்பு இலாக்காவில அதிகாரியா போட்டிருக்காங்க. என்னாச்சுங்க, கண்ணுல ஏதாச்சும் விழுந்துருச்சா? என் விரலே என் கண்ண குத்திருச்சு. என்னக்கா கண்ணுல தூசி விழுந்துருச்சா? நான் எடுத்து விடுறேன். உன்னால முடியாது, போடா. ஏன் முடியாது? வளர்ந்ததுக்கு அப்புறம் ஊதிக்கலாம். முதலாளியோட பேரு செந்தில். அவங்க சம்சாரம் மட்டும் செந்தேல்னு கூப்பிடுவாங்க. செந்தேலா பாக்குறது கருப்பா இருக்காது, கருந்தேல்னு கூப்பிடலாமா? முதலாளி உங்களை ஆள் தேடி வந்திருக்கு. அது கிடக்கத்தான் கடையில டீ துள்ளி இல்லையில, போய் வாங்கிட்டு வாடா. போடா. மிஸ்டர் கருந்தேல், மிஸ்டர் செந்தேல். நீங்க தான் மிஸ்டர் செந்தேலா? ஆமா. நீங்க யாரு? அதெல்லாம் அப்புறம். கேட்ட வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? மனசால் இருக்காங்க. கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பேச சொல்லியா? யார் யாரெல்லாம் இருக்காங்க? என்னங்க இது, பஞ்சாப் கேஸ்னா அவர் சம்சாரம் இருக்காங்க. தினசரி வருமானம் என்ன? பணத்தை சம்பாதிச்சு எங்க வைக்கிறீங்க? சொந்தல என்னங்க என்னமோ கேக்குறீங்க. எங்க நீங்க யாருங்க? சிபிஐ. சிபிஐ யா? சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. அடியே போய் பொந்த மரே. சிபிஐ வந்துட்டாங்க. மிஸ்டர் பஞ்சாபி கேசன் வீட்டுல இருக்காரா? சொன்னா நமக்கு எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் கிடைக்கும்னு ஜோசியர் சொன்னது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாத்தியா? நீங்க தானே மிஸ்டர் பஞ்சாபி கேசன்? ஆமா, நான் தான் பஞ்சாபி கேசன். இவர் என் சம்பந்தி, இது என் பைப்பு, இது ஒய்ஃபு. நிக்கிறீங்களே, உட்காருங்க. நாங்க எங்கேயும் உட்காரது இல்ல, வந்த வேலை முக்கியம். என்ன சாப்பிடுறீங்க கேள்வி? என்னங்க சாப்பிடுறீங்க? ஸ்ட்ராங்கா டீ கொடுங்க, சக்கரை அதிகமா போடணும். சம்பந்தி, இவங்க ரெண்டு பேரும் சிபிஐ ஆபீசர் தான். எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க டீ சக்கரை விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சத்தம் போட்டு பேசுறீங்களே, காதல் விட போகுது. சில பத்துகளை தேவை. உங்க மாச வருமானம் எவ்வளவு? மேல் மறுபடியும் சேர்த்து தான் கேக்குறோம். அது வந்து. ஆமா, நீங்க பணத்தை எங்க வைப்பீங்க? டீ கடைக்காரர் எலி பொந்தில வைப்பாரா? நீங்க எங்க வைப்பீங்க? பெருச்சாளி பொந்தில வைப்பார போல் இருக்கு. சத்தியமா சிபிஐ தான். உங்க வீட்டுல பீரோ இருக்கா?
இனிமே தான் வாங்கணும். உங்ககிட்ட எவ்வளவு சவரன் இருக்கு? இல்லையே, இல்லையே. ஏன் தயங்குறீங்க? நாங்க கொள்ளடிச்சுட்டு போயிருவோம் பயப்படுறீங்களா? அதுக்கு பாதுகாப்பா இருக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். பல விதங்கள்ல சம்பாதிச்சு அத எப்படி பதுக்கி வைக்கிறோம் தெரியாம திண்டாடுறீங்க அப்படி தானே டீ இன்னும் வந்து சேரல செந்தில் தாங்க ரெண்டு டீ கொண்டா சக்கர எத்தனை டீ ஸ்பூன் போட என்ன எங்க கிட்ட கேட்க வேண்டிய கல்வி அவர்கிட்ட கேக்குறேன் வர்ற பாத்திய பொறுத்து சக்கர எத்தனை டீ ஸ்பூன் போடணும்னு இவர தானே சொல்றாரு ஏன்டா அடுப்பு மண்டையா எல்லாத்தையும் சொல்லிட்டியாடா இத்தனை நாளும் மத்தவங்களுக்கு எத்தனை ஸ்பூன் சக்கர நான் சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க எனக்கு 5 டீ ஸ்பூன் எனக்கும் 5 டீ ஸ்பூன் செந்தில் ஜாஸ்தியா இருக்கடா கொஞ்சம் குறைக்க சொல்றா சக்கர ரொம்ப டிமாண்டா இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா ஆளுக்கு 2 டீ ஸ்பூன் ஆறு மிச்சம் சம்பந்தி ஒரு 4000 ரூபாய் பணம் கொடுங்க இதுக்கு நானே வா ஃபைல் இதது 4000 ரொம்ப தேங்க்ஸ் எங்க பீரோ எப்பவும் உங்களுக்கு உதவியா உங்க கூடவே இருந்து உங்களை பாதுகாக்கும் நாளை காலையில உங்க முன்னாடி பீரோ இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க இவ்வளவு பயபக்தியா பேசி பணத்தை கொடுத்து பீரோ வாங்கின முதல் பார்ட்டி நீங்கறாங்க பீரோ வாங்கணுமா இவ்வளவு நேரமா டிஸ்கஸ் பண்ணுமே ஏன் சார் நீங்க எந்த சிபிஐங்கற எல்லாம்மா பீரோ இண்டஸ்ட்ரீஸ் இரும்பு பீரோ செய்யற கம்பெனி அதுல நாங்க ரெண்டு பேரும் சேல்ஸ்மேன் இரும்பு பீரோவா இவ்வளவு நேரம் இரும்பு பீரோ பத்தியா பேசிட்டு இருந்தோம் ஆமா அந்த பணத்தை கொஞ்சம் கொடுக்கறீங்களா ஏங்கங்கடா நீங்க சிபிஐயா டையா இது வெறி நாய்க்கு நாக்கு வெளியே வந்த மாதிரி இவ்வளவு நேரம் நம்மள நிக்க வச்சிட்டானுங்களே டே செந்தில் யாரா அவனுங்க இவங்க தானே சொன்னாங்க உன்னை கொன்னே போடுவ வெளியே கொண்டு போடு ஏண்டா நான் கரந்தேலா வெளியே நான் கொட்றேன் சம்பந்தி அது நான் கொடுத்த பணம் எங்கிட்டே திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த பணம் உங்ககிட்ட இருந்தா என்ன என்கிட்ட இருந்தா என்ன உங்க ஃபைல இன்ன எங்க ஆபீஸ்ல தான் இருக்கு ஃபைல் ஃபைல்னு இம்ச பண்றீங்களே இந்தாடி இத கொண்டு போய் உள்ளவை மரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் ஆமா பயத்துல அவனுங்க கிட்ட வளர்றீங்கல்ல இப்ப அவங்க வெளிய போய் வளர போறாங்க பாருங்க இத பாருங்க உங்க போக்க நீங்க மாத்திக்கல எல்லா உண்மையும் நானே என் பையன் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவாமா என்ன மிரட்டறியா இந்த விஷயத்துல நான் பந்தபாசம் பார்க்க மாட்டேன் நீ சொல்றதுக்கு முன்னால உன்னை கொல்றதுக்கு தயங்க மாட்டேன் ஜாக்கிரத பயமுறுத்துறீங்களா அதையும் பாக்குறேன் இந்த மலை மேல இருந்து பார்த்தா மெட்ராஸ் சுத்தி இருக்கிற எல்லாமே தெரியும் மீனம் பார்க்க திருநீர் மலை அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற தென்னந்தோப்பு இயற்கை காட்சிகள் எல்லாம் நல்லா ரசிக்கலாம் இவர் லஞ்சம் வாங்கியே இந்த நாட்டை கெடுக்கிறார் இவர் ஒழிஞ்சாத்தா இந்த நாடே உருப்படும் இவர் இந்த மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டா பக்கத்துல கட்டின பொண்டாட்டி இருக்கும் போதே புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்களே
சரி வந்து படுங்க பிட்டா யார்கிட்டயா லஞ்சத்தை வாங்க வேண்டியது பையில போட்டுக்க வேண்டியது அப்புறம் நடுங்கி அலற வேண்டியது உங்களோட சரி சரி வந்து பல்லாவரம் மலையிலிருந்து என்ன நீ தள்ளி உள்ள பல்லாவரமா எனக்கு வர கோபத்துக்கு பறங்கி மேல வந்து படுங்கன்னு சொல்றேன் நாங்க வெல்ல கீழே படுத்துக்கிறேன் சரி ஒரு கை போடு யாப்பா இப்படியா சந்தோஷம் அனுபவிச்சுக்க வேண்டியதுதான் அம்மா வந்துச்சா நம்பர் இருக்கு பாரு வாங்க நீங்க வரமா मरबू मुझे पारे राशि आना कहियो ये इंद्र नर्तन ने तो टिकलो ना इप्परी आई था अयो यो 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 ना पहले आई थे ना अयो अयो यो किन्ह का नहीं पास आई थे अप्परी आ रैंक लो पास पढ़ने को पत्ते पे नंबर है तनिया पोटर कंग पारे नहीं पत्ते रैंक कुल पास आए रखे यो ये नाले नंबर भी पड़ी लगे नाले नंबर मुड़ी ले यार पेपर पति है ना छी नौने ऐ बीएल पास பண்ணிட்ட இன்னைக்கு சாதாரண ஜெயந்தி இல்ல லாயர் ஜெயந்தி இத सेलिब्रेट பண்றதுக்கு மார்னிங் ஷோ மேட்னி ஷோ ஈவினிங் ஷோ நைட் ஷோ எல்லாம் போலாம்மா சி அவ்ளோதானா நான் என்னமோ நினைச்சேன் அடி என்ன இப்போவே இந்த ஹாப்பியான நியூஸ் எங்க அப்பாவுக்கு நான் சொல்லணும் அப்படியே சொல்ல போன் இங்க தான் இருக்கு ரெங்க் கால் பண்ணாத லேட் ஆகும் எல்சிடி பண்ணு எப்படி பில் உங்க அப்பன் தானே கட்ட போறான் ஐயா हेलो यार पैसे दे अपा ना बीएल पास पनी दे पा माँ वड़ने सन्नत बांगी वकील आई ड माँ आ सरी पा वेंडिसल वेंडिसल आ अपा ना बीएल पास पनों ने अबरो मामनारो सामी की वेंडिक डांगला आदु वां द वेंडिसल है नी किधर निर्वेचित बेकना वां वेंडिक डांगला सुल्लू माँ ना ये ने सही ना आ इधर सर पा अपा इन्हें क्या करा इधर न दे மருதமலையானுக்கு அபிஷேகம் ஆயிரம் வேலை இல்லாத வக்கீலுக்கு அன்னதானம் பண்ணணும் வெல்வெட்ல கருப்பு வக்கீல் கவுன் தச்சி போனி அம்மனுக்கு கொடுக்கணும் பாரியூர் மாரியம்மனுக்கு நீங்க ஒரு மண்டலம் மண்சோறு சாப்பிடணும் ஏம்மா இது வேண்டதலா இல்ல எனக்கு சித்த வைத்தியமாம்மா இன்ன இருக்குப்பா ஹலோ இதவிட நீ ஃபெயில் ஆயிருந்தினா திருச்சி உச்சி பிள்ளையா இருக்கு நான் ஆயிரம் தேங்காய் உடைச்சிருப்பேன்மா ஏம்மா என் சம்பந்தியும் அவருடைய புள்ளையும் சேர்ந்து என் தலையில முளகா அரைச்சி ये सोचते वाशर पन्ना नैने किरांगला, what are you talking? Put the phone. ठीक लगता है? Yes. CBI लेंदे, नमक स्पेशल इंस्ट्रक्शंस अंदर के. Finance Corporation Private Limited लाये, लंजा वांगरांगला पड़ी कर देगे. अड़े आले कुरी बोटो रूबा नोटे लाये, कवर ला पोटे, रंडे पैर अने पीर को. போறவங்களுக்கு ஏ எதுக்கு போறோம்னு தெரியாது அந்த கவர வாங்குறவன் தான் லஞ்சத்துக்கு காரணகர்த்தாவா இருக்கணும் நீங்க மரமோமா போய் உடனே அரெஸ்ட் பண்ணி என்கொயர் பண்ணுங்க எஸ் சார் அந்த பூனைக்கு மணி கட்ட போற புண்ணியவங்க யார் சார் கையில கவர் இருக்கு கவருக்குள்ள பணம் இருக்கு நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நாங்க தர தயாரா இருக்கோம் அப்படியே எதுவா இருந்தாலும் ஊசி மூலமா வாங்க அது யார் ஊசி நூல் போர்க்கிறது ஊசி இல்லடா அதானே லூஸ் லூஸ் ஆமா उदार उम्मीद दुबई அந்த கவரை அப்படியே வை
சாப்பாட்டுக்கு அப்புறம் பேசுவோம். சார் மாமா கவரை பார்த்து கையிலே கொடுனார். நீ அழுத்தி சொல்றதுனாலதான் எனக்கு சந்தேகமே வருது. சார் நீங்க தான் எப்படியாவது நாங்க துபாய் போறதுக்கு உதவி செய்யணும். இந்த கவரை மேஜ மேல வைக்கிறோம், நாங்க வர்றோம். நம்ம கிட்ட வர்றவங்க ரூட்டே வேற, இவனுக்கு போக்கே சரியில்லை, இதுல நம்ம மாட்டிக்க கூடாது. என்ன சார் என் ஆபீஸ்க்கு வந்தா குப்பையில எடுத்து போய் கொட்டுறது இல்லையா? கொட்டா போச்சு, இதை கொண்டு போய் கொட்டு. என்ன சார் இந்த ஃபைல கொண்டு போய் அர்ஜென்டா மேனேஜர் கொடு. சொல்லையா போச்சு சார். எனக்கு லூஸ் மோஷன். ஏ என்ன சாப்பிட்டீங்க? விளக்கண்ண. கேள்வி கேக்குற பாரு, வயித்த வலி ஒரே குழப்பமா இருக்கு. இந்த லீவ் லெட்டர் மேனேஜர் மேஜ மேல வச்சிரு, மத்தியானம் நான் வேலைக்கு வர மாட்டேன். ஏ பாத்ரூம் போகணும். I am sorry, Mr. Satyanathan. You are under arrest. Hey, Ravi. வீட்ல இருந்து வர்ற? எங்க சார், காலையில இருந்து வேலை விஷயமா தேடி அலையறேன். வேலை கிடைச்ச பாடு இல்ல, வீட்டுக்கும் போல. ஆமா, நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் ஏதாவது தகராறா? உனக்கு விஷயம் தெரியாதுல்ல ரவி, திடீர்னு மத்தியானம் ஆபீஸுக்கு போலீஸ் வந்து லஞ்ச உடல் குற்றத்துக்காக உங்க அப்பாவை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டாங்களா? ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரா? இல்ல, விசாரணை முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா? வீட்டுக்கு அனுப்பிச்சாங்களா? ரவி, ரவி, அப்பா, அப்பா, இங்க வர காணா. இதோ ஆபீஸ்ல ஏதோ தகராறாம. அன்பு மகனே, இது உனக்கு மட்டும் நான் தெரிவிப்பது, உலகத்துக்கு தெரிய வேண்டாம். இது என் மீது நீ தர வேண்டிய சத்தியம். உன் தகப்பன் குற்றவாளி அல்ல. குற்றவாளி யார் என்றும் சொல்லவும் நான் தயாராக இல்லை. என்னால் ஒரு ஈ எறும்புக்கும் தீங்கு வராதிருக்க நான் இந்த முடிவை ஏற்கிறேன். என் விதியை சத்தியத்தின் தோல்வி என்று மட்டும் நினைக்காதே. நான் போகிறேன். சத்தியம் வாழட்டும். உன் தந்தை சத்யநாதன். சாவும் போது கூட உங்க சாவுக்கு காரணம் யாருன்னு சொல்லாம செத்துட்டீங்கல்ல. உங்க பணத்து மேல ஆணையா சொல்றேன். அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை கொலை செய்யாம விட மாட்டேன். இது சத்தியம். உங்க அப்பா குற்றவாளியா? அவரை எந்த ஆதாரத்தை வச்சு கைது செஞ்ச? அவருடைய சாவுக்கு காரணமே நீதான். ரவி, உங்க அப்பா செத்திருக்கவே கூடாது. நாங்க அவரை விசாரணை பண்ணும்போது அவர் சாதிச்ச மௌனம், அவர் செஞ்சுக்கிட்ட தற்கொலை, ரெண்டுமே நாங்க அவரை குற்றவாளின்னு எனக்கு ஆதாரமா போச்சு. சேகர், அவர் உயிரோடு இருந்து தான் நிரபராதி நிரூபிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டது அவர் மேல இருக்கிற சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. போடா முட்டாள், தற்கொலைங்கிறது அவர் மூச்சு நின்று செத்ததுக்கு தான் ஆதாரமே தவிர குற்றவாளிங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லடா. இன்னொன்னு தெரிஞ்சுக்க, தன்மானம் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு ஒழுக்கம் இருக்கும்டா. எங்க அப்பன் தன்மானம் உள்ள, யாரோ செஞ்ச குற்றத்துக்காக அநியாயமா ஒரு நிரபராதிய பழிவாங்கிட்டேடா. ஆனா ஒண்ணு சேகர், எங்க அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை போக்காம நான் விடமாட்டேன். அவர் எரிஞ்ச நெருப்புல மரண யாகம் நடத்த ஆரம்பிச்சுட்டேன். குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அடையாளம் காட்டுறேன்.
அடையாளம் காட்டு, அடையாளம் காட்டு, அடையாளம் காட்டு. ரவி, I am extremely sorry. நீ சொன்ன மாதிரி எங்கேயோ தவறு நடந்திருக்கலாம். உங்க அப்பா யாரோ திட்டமிட்டே மாட்டி விட்டுருக்கலாம். அதனால உங்க அப்பா சாவுக்கு நானும் காரணமாயிட்டேன்னு நினைக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் நிஜமா இருந்தா உண்மையான குற்றவாளி, எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எங்க அப்பா சாவுக்கு காரணமானவன கண்டுபிடிக்கிறதா? உன் நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படித்தான் ஆத்திரப்படுவாங்க. ஆனா தயவு செஞ்சு உங்க அப்பா மாதிரி கொஞ்சம் அமைதியாரு பிளீஸ். உங்களால ஒரு உயிர் அநியாயமா போயிடுச்சு. இப்பழுது என்னங்க பிரயோஜனம்? செத்தவர் திரும்பி வந்துடவா போறாரு? நான் பத்தினாத சாவுக்காக அழல, மயிரடையில நான் தப்புச்சுனே அத நினைச்சு அழற. சத்தியநாத சாவுல ரெண்டு நல்ல காரியம் நடந்திருக்கு. ஒண்ணு பழிய தாய் ஏத்துக்கிட்டு மௌனமாவே தூக்குல தொங்கிட்டார், அதனால இனிமே கேஸ் இல்ல. ரெண்டாவது நான் லீவ் போட்டு வந்ததால எந்த வம்பு தும்புலையும் சிக்காம தப்பிச்சிட்டேன். இனிமேலாவது இந்த பாழா போன லஞ்சத்தை விட்டு தொலைங்களேன். பைத்தியக்காரி, நான் என்ன ஆசைப்பட்டா லஞ்சம் வாங்குறேன்? இல்ல எனக்காக மட்டும் வாங்குறேனா? லஞ்சங்கிற புலி மேல சவாரி செய்யறேன். நான் இறங்குனா அது என்னத்தான் அடிச்சு கொள்ளும்? பகவானுடைய படைப்புல எந்த ஆடாவது வயசாகி வியாதியில படுத்து செத்துதாக கேள்விப்பட்டிருக்கியா? அல்பாயுசுல அடிபட்டு பிரியாணியா தாண்டி போயிருக்குது. அது மாதிரி தான் இந்த வேலை செய்யறவங்க திடீர்னு பின் வாங்கினா கதை முடிஞ்சிடும். என்னங்க பாரவி, அப்பா காரியமெல்லாம் முடிஞ்சுதா? பணம் போதுமா? இன்னும் தேவைப்பட்டா கேளுப்பா, தயங்காத. மாமா, எங்க அப்பா சாவுக்கு உதவியா இருந்த ஒரே ஆள் நீங்க. அவரு சாகல, சாகலி. உங்க ஆபீஸ்லதான் யாரோ வேண்டாதவங்க திட்டம் போட்டு எங்க அப்பாவை மாட்டி விட்டுருக்காங்க. அவ யாருன்னு கண்டுபிடிச்சு பழி வாங்காம நான் விட மாட்டேன். உங்ககிட்ட ஒரு நாள் குற்றவாளியா நான் வருவேன்டா. மாமா, அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க நீங்க தான் உதவணும். பைத்தியக்கார தனமா பேசாத, சட்டத்தை நீ கையில எடுத்துக்க முடியாது. குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தரது எங்க பொறுப்பு? அப்பா, அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். பாரத யுத்தத்துல உதவி கேட்டு பார்த்திபன் கால் பக்கமும் துரியோதனம் தலைப்பக்கமும் உட்கார்ந்து கண்ணனை கம்பல் பண்ணாங்களாம். அந்த மாதிரி ரெண்டு பேரும் உதவி கேட்டா எப்படுறா? ரவி, போன் கூடவே சேர்ந்து குற்றவாளிய முடிக்க உதவட்டுமா? இல்ல சேகர் கூட சேர்ந்து குற்றவாளிய பிடிக்க உதவட்டுமா? ரெண்டு பேரும் சீட்டை குலுக்கி போட்டு அவளை எடுக்க சொல்லுங்க. அப்பா, எனக்கு உதவுறதா வாக்கு கொடுத்து என் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்பதான் சட்டம் பிழைக்கும். மாமா, எனக்கு உதவி செய்யறதா வாக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்பதான் சத்தியம் பிழைக்கும். என்னடா இது, தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டிக்கிட்டேன். இறந்து போனதுனால அந்த லஞ்ச ஊழல் பையில க்ளோஸ் பண்ண வேணாம் சார். நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் சேகர்? அந்த ஆளை கையும் மையுமா பிடிச்சிருக்கோம். நீங்க தான் என்கொயரி நடத்திருக்கீங்க. கடைசி வரைக்கும் தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மௌனம் சாதிச்சுட்டு மாட்டிக்கிட்ட அவமானம் தாங்க முடியாம கில்ட்டிங்கிறதால தற்கொலை செஞ்சுக்கிட்டார். அந்த கேஸ் பயிலும் அவரோட செத்தாச்சு. சார், நீங்க தப்ப நினைக்கலன்னா நான் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? நினைக்க மாட்டேன், கேளு. சார், நீங்க கூட லஞ்சம் வாங்குறத ஊர்ல பரவாயில்ல பேசிக்கிட்டீங்க. What the hell are you talking? நானா லஞ்சம் வாங்குறேன்? இதை நீ நம்புற? என்னுடைய காருக்கு காத்து கூட நான் ஃப்ரீயா அடிக்கிறது இல்ல, தெரியுமா? எந்த ராஸ்கல் இந்த மாதிரி கதை கட்டி விட்டது? அவன் இங்க வந்து இதை ப்ரூவ் பண்ணட்டும். நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டு உயிரோட ரெடியா இருக்கேன். I will shoot myself. இந்த தற்கொலைக்கு காரணம் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறதுனால தானே சார்? நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றதுனால தான் தற்கொலை பண்ணிக்கிறீங்கிறீங்களா? வாட், என்ன சொல்ற? எப்படி அப்ப மிஸ்டர் சத்யநாதன் தற்கொலை குற்றவாளிங்கிற கில்ட்டி ஃபீலிங்ல தான் சொன்னீங்களே? You are a smart boy. சார், வெளிகுலகத்தை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் சத்யநாதனோட சாவு லஞ்சங்கிற ஃபைலுக்கு போட்ட பூட்டு. ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் சாவு தான் அந்த பூட்டை திறக்க போற கீ. You mean key point? Yes, sir. Good. நீ உடனே துப்பு தொலக ஆரம்பிக்கலாம். All the best. Thank you, sir. மிஸ்ஸஸ் ஜெயந்தி சேகர், நீங்க தானே? Yes. உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் லெட்டர் வந்திருக்கு. ஜெயந்தி, ஜெயந்தி, எங்க?
யார்கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்கு? லெட்டர் இல்ல, வக்கீல் நோட்டீஸ். வக்கீல் நோட்டீஸா? வக்கீலுக்கு நோட்டீஸா? உங்க அப்பா வக்கீல் நோட்டீஸ் அம்சிருக்காரு. அப்பாவா? எதுக்கு? உங்களை தலைகுறிய வைக்கிறதுக்கு. சொன்னா நானே தலைகுறிஞ்சுக்கிறேன். இதுக்கு எதுக்கு வக்கீல் நோட்டீஸ்? விளையாட்டுல படிச்சு பாருங்க. நியாயமான வக்கீல் நோட்டீஸ் தான். அப்படியா? இப்பவே புறப்படுங்க. உங்க அம்மாவை வச்சுக்கிட்டு நியாயம் கேப்போம். தப்பு யாருதுன்னு அவங்களே சொல்லட்டும். வக்கீல் இங்க பாருங்க அத்தை, வரவர எடுத்ததுக்கெல்லாம் உங்க புருஷன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்ப்பு சொல்லணும். பின்ன கல்யாணம் ஆகி 10 மாசம் ஆச்சு, இன்ன வயித்துல ஒரு புழு பூச்சி கூட வைக்கலன்னா என்ன அர்த்தம்? அது என் தப்பா? பின்ன அது என் தப்பா? 6 மாசத்துல மாங்காத்தி காட்டி டைவர்ஸ் பண்ணிட்டுமேனு நோட்டீஸ் கொடுத்திருக்கீங்களே. 6 மாசமா? ரொம்ப ஜாஸ்தி, ஒரு வாரம் தான். நீ எனக்கு பேரனை பெத்து கொடுக்கறியா இல்ல நான் அவனுக்கு தம்பியை பெத்து கொடுக்கணுமா? உன்ன மாதிரி இல்ல இவ, சிவகாசியில பிறந்தவா. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? இந்த டேப் ரெக்கார்டர் சரியா ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்குது, ஒழுங்கா ரிப்பேர் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டு வந்து கொடு. என்னடா தேடுற? கிணத்தடியில வேலை செய்யும் போது கிணத்துக்குள்ள எதையோ போட்டேன். என்ன டம்ளரா? டபராவா? இல்லீங்க, பக்கெட்டா? இல்லீங்க? இல்ல சார். அந்த செந்தில் பேர் போய் கேடுற. ஐயோ, அவர் தங்க போட்டான். சுடா சுடா. அவன தெரியுமா? இன்னும் தெரியாது. சொல்லிட வேண்டியதானே? நீ சொல்லு. அவரே தெரிஞ்சுக்கிட்டும். தெரிஞ்சுக்கிட்டா படுவா. நானும் பல நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். இவகிட்ட என்னடா பேச்சு? ஏண்டி அறிவு கட்டவரா? இத போய் நம்ம ஊர்ல சொன்னா உன்னை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கருதமலை ஏத்தி அசிங்கப்படுத்தி ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. இவங்கிட்ட என்னடி போச்சு? வாய கழுவியா? இப்பதான் கழுவிட்டு வந்தேன். நாக்குல சூடு பட்டுருவே. ஆமா, சொல்லாதக்கா செய்யி. ஐயோ, என் தம்பி ஒருத்த இவனை மாதிரியே இருப்பான். ரயில் அடிபட்டு செத்து போயிட்டாயா? அதனாலதான் எனக்கு இவன் மேல இவ்வளவு பாசம். இதெல்லாம் அந்த தஞ்சாவூர் பொம்மை சொன்னா புரியாது. கூட பிறந்த அக்கா மாதிரி நினைக்கிறேன். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், கட்டின பொண்டாட்டிய நம்பாதவன். ஐயோ, நான் முழுகாம இருக்கேன். அத உங்ககிட்ட சொல்ல சொல்லி நான் இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீ என் நடத்தில தப்பு கண்டுபிடிச்சிட்ட இல்ல? இனிமே ஒரு நிமிஷம் கூட கூட வாழ மாட்டேன். இப்பவே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அடிய சரளா, என்ன கல்யாணம் அடி? ஆனா போறன்னு மட்டும் சொல்லாத. தெரியாதனமா சந்தேகப்பட்டேன். டேய், பொறக்குற குழந்தைக்கு உன் பேர் வைக்கிறேன்டா. கொஞ்சம் சமாதானப்படுத்துறேன். போனா போறாரு, விடுக்கா. இது இப்படித்தான் பூசணிக்கா, சம்பந்தம் இல்லாம வளரும், அப்புறம் வந்து கால விழுகும். ரொம்ப பிகு பண்ணிக்கிறாத. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. நான் போய் கால கையை கழுவிட்டு வந்துடுறேன். போ. இங்க பாரு, ஆவார நேரத்துல இத போய் கழட்டிக்கிட்டு இருக்கான். யாருடா? சேகர் சார் டேப் ரிகார்டு ரிப்பேர் பண்ணி கொண்டுட்டு வர சொன்னாரு. உன்ன நம்பி கொடுத்திருக்காரா? குரங்கு கையில பூ மாலை கிடைச்சது மாதிரி தான். அந்த அடுப்பு தலையில கூப்பிட்டு இந்த கலெக்ஷன் கொண்டு சொல்லு. முதலாளி, ஐயா வந்துட்டாரு, பணத்தை கொண்டாங்க. நீ ஒரு எட்டப்ப அஞ்சாம் பட பஞ்சபிகா நாயே
என் பேர் சொல்ல நோக்கி வந்துட்டியா? நான் போற டீ தான் ஒரு லஞ்சத்துக்கு கணக்கு. இது வரைக்கும் நான் நேர்மையா இருந்துட்டேன். இனிமே நீ இருக்க மாட்டடா. எனக்கு தெரியும். இன்னைக்கு கூட உனக்கு எனக்கு இருந்த உறவு அத்து போச்சு. டேய், இனிமே என் முகத்திலேயே முடிக்காத. டேய், இனிமே என் வீட்டு பக்கம் வந்து எதுவுமே பேசாத. டேய், இனிமே இந்த தெருவுல நீ டீ கடையை நடத்த கூடாது. டேய், வாடங்க. என்ன பழச்சு மூணு நாளா மின்னுது? அந்த 2000 ரூபாய் கொடுத்து இத வாங்கிட்டு போ. தேங்காய் கரும்பு இருக்கு. ஐயோ, 100 ரூபாய் நோட்ல சுக்கு சுக்கலா ஆயிருக்கேன். பஞ்சாப் கேசா, அநியாயமா என் மேல சந்தேகப்பட்டீங்க. ஓஹோ, இது உன் வேலை தானா? உன்னை கொல்ல போட மாட்டேன். வெளியில வா, வா வெளிய. போதுமா? இந்த விஷயம் உங்களை தவிர வேற யாருக்கு தெரியும்? நீ ஒரு எட்டப்ப அஞ்சாம் பட அஞ்சாம் என் பேர் சொல்லி வந்துட்டியா? நான் ஒரு லட்சத்து கணக்கு வரைக்கும் நான் நேர்மையா இருக்கு. இனிமே நீ இருக்க மாட்டேடா. எனக்கு தெரியும். இன்னைக்கு கூட உனக்கு எனக்கு இருந்த உறவு பார்த்து போயிருக்கும். மிஸ்டர் சேகர், இந்த வாய்ஸ் எல்லாம் யாருடையது? எங்க அப்பாவும் அவரோட கூட்டாளியும் லஞ்சம் வாங்குற விஷயமா போட்டுக்கிட்ட சண்டை தான் தருது. இத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே குத்தவாளி வச்சுக்கிட்டு வெளியில தேடிட்டு இருந்தேன். ஊர்ல நடக்கிற எல்லா லஞ்ச ஊழலுக்கும் காரணம் எங்க அப்பா தான் சார். உங்க அப்பா தான் குற்றவாளின்னு தெரிஞ்சோம். அதை மறைக்காம உறுதியோட அவரை தண்டிக்க ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கீங்களே, உங்க கடமை உணர்வை நான் ரொம்ப பாராட்டேன் சார். மிஸ்டர் சத்யநாதன் தான் செத்த பிறகு நிரபராதின்னு நிரூபிச்சிருக்காரு. ஆனா நான் எங்க அப்பாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதான் மிஸ்டர் சத்யநாதன் சாவுக்கு நான் செய்கிற பரிகாரமா இருக்க முடியும். ஓகே மிஸ்டர் சேகர், உங்க அப்பாவை நீங்க வாட்ச் பண்ணுங்க. அவருடைய அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். யூ மே கோ நவ. மிஸ்டர் பஞ்சாபி, வந்த விஷயத்தை பட்டு கத்திரிச்ச மாதிரி சொல்லிடுறேன். உங்க பேரு எங்க ஆபீஸ்ல நல்லா அடிபட ஆரம்பிச்சாச்சு. எங்க ஆபீஸ்காரங்க எந்த நிமிஷமும் இங்க நுழையலாம். வாங்கின பணத்துக்கு வஞ்சனை இல்லாம உதவி பண்றது நீங்க ஒருத்தர் தான் கஸ்தூரி. டீ சாப்பிடுங்களா? நான் அப்புறமா வீட்டுல போய் சாப்பிடுறேன். சர்க்கரைய பொட்டலமா கட்டி அனுப்பிச்சிருங்க. லஞ்சமா வாங்கின இந்த பொருளை எல்லாம் உடனே கணக்கில் கொண்டாங்க, இல்லன்னா நான் மாட்டிக்கிறேன். ஏதாவது இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கு. என்ன ஜெயா? பின்ன பாருங்களேன், நாங்க பொம்பளைங்களா சேர்ந்து ஸ்ரீராம நவமி கொண்டாட ஏற்பாடு பண்ணமா, இந்த கதா காலட்சேபம் பண்றவர் கடைசி நிமிஷத்துல வரமாட்டேன்னு காலை வாரி விட்டுட்டாரு. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. கவலைய விடு, கதா காலட்சேபம் நான் பண்றேன். நீங்களா? கீர்த்தனாரம்பத்திலே அடியேன் சொல்ல போறது என்னன்னா, ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய திவ்ய சரித்திரம் பரங்கிமலை பரங்கிமலைங்கிற கேத்திரத்துல ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் என்கிற ஒரு புண்ணிய புருஷோத்தமன் அவருக்கு
தாய் சொல்லை தட்டாதவன் ஊருக்குழைப்பவன் தனிப்பிறவி எங்க வீட்டு பிள்ளை என்று ஏராளமான திருநாமங்கள் உண்டு. இப்படி லோகத்தில் உள்ள ஜனங்கள் அவரை ஓகோன்னு பாராட்டுறது காரணம் என்ன தெரியுமா? அவர் வாரிக்கும் வாரிக்கும் அடுத்தபடியா வாரி கொடுத்த வள்ளல். அப்படி யாருக்காக கொடுத்தாருன்னா சொல்லுங்களேன். யாருக்காக கொடுத்தாரா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். இந்த ராமச்சந்திரனுக்கும் அந்த தசரத ராமனுக்கும் ரொம்ப ரொம்ப ஒற்றுமைகள் உண்டு. ரெண்டு பேருடைய மனைவிகள் பேரும் ஜானகிதான். ஆமா, ரெண்டு பேருமே உதய சூரியன் குலத்திலிருந்து வந்தவர்கள் தான். அட ஆமா, அந்த ரெண்டு பேருமே தங்களுடைய வில் பவரால் பதவிக்கு வந்தவர்கள். என்னங்க இந்த ராமச்சந்திரனும் சின்ன வயசுலயே ரொம்ப கெட்டிக்காரரோ? சந்தேகம் என்ன, சின்ன வயசுலயே பாலகான சபாவில சேர்ந்து பாடி ஆடி நடிச்சாரு. அப்ப அவருக்கு வயசு என்ன? அதோ அந்த பையன் போல ஏழு வயசு, இதோ இந்த பிள்ளை போல வெள்ளை மனசு. தினம் நாடகம் அதே ஞாபகம், தினம் நாடகம் அதே ஞாபகம். இறை போற்று நடிகனாக மாறினார். சினிமாவில் நடிக்கணும்னா அழகா இருக்கணுமே. ராமச்சந்திர ரொம்ப அழகோ? அடியே அழகுன்னா அழகு, எப்படிப்பட்ட அழகு தெரியுமா? கட்டு தங்கம் கட்டி காதலெங்கும் தாறு பிழிந்து தட்டி தட்டி பிண்டிகள் செய்த உருவமணி. அவன் தளதளவென்று தகும்பி நிற்கும் பருவமணி. நானா அங்க பாருங்க. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்கி என் பிராணனை வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே. இருங்க இருங்க இருங்க, அதுக்குள்ள தொண்டை கட்டிருச்சா? பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்கன்னு சொல்றேன், சும்மா கொடுக்க மாட்டேங்கிறியா? இருங்க பால் எடுத்து கொடு. இருங்க இருங்க. சொம்புக்கு நான் அடிமை. என்னடா அன்புக்கே அன்புக்கே அவங்களோட அன்புக்கு நான் அடிமை, நல்ல பண்புக்கு நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை, நல்ல பண்புக்கு நான் அடிமை. இப்படி எல்லோருடைய அன்பிற்கும் ராமச்சந்திரன் அடிமையாக இருந்ததால் தான் ஏழை மக்கள் தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை உடனே ஓடிப்போய் அவருடைய தோட்டத்திலே முறையிட்டார்கள். எப்படி முறையிட்டார்கள்? அண்ணே அண்ணே புரட்சி அண்ணே, எங்க குப்போம் ஒச்சி குப்போம் தீ பிடித்து எரிஞ்சொடுத்துண்ணே. சொல்ல போனா துக்கம் தானே, நீ கொடுக்க வேணும் ரொக்கம் தானே. அண்ணே அண்ணே புரட்சி அண்ணே, எங்க குப்பான் வச்சு குப்பான் தீ பிடித்து எரிஞ்சிடுத்துண்ணே. இதை கேட்டார் ராமச்சந்திரன், அவருடைய கண்களிலே ரத்தம் வழிந்தது. ஏனென்றால் ஏழைகள் அவருடைய ரத்தத்தின் ரத்தம் அல்லவா? தன்னுடைய கையிலே அதிகாரம் இருந்தால் ஏழைகள் இப்படி தவிப்பார்களா என்று எண்ணி பார்த்தார். நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால், இங்கு ஏழை வேதனைப்பட மாட்டார். ஒரு துன்பம் இல்லை.
பொது தேர்தலில் போட்டியிடுவதென்று முடிவு செய்தார் ராமச்சந்திரன். எங்க தேர்தல்ல கண்டிப்பா அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு, ஏன்னா அவர் உள்ள தங்கமாச்சே. இல்லையா பின்ன? பொதுவாக இந்த உலகத்துல உண்மையை சொல்லி நன்மையை செய்யறவங்களுக்கு தான் சோதனை மேல சோதனை வரும். வந்ததே கலங்கினாரா ராமச்சந்திரன்? இல்லையே, தனக்கு கெடுதல் செய்த மனிதர்களை பார்த்து என்ன பாடினார் தெரியுமா? போயும் போயும் மனிதன் புத்தியை கொடுத்தாரே, இறைவன் புத்தியை கொடுத்தாரே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தாரே, மனிதன் பூமியை கெடுத்தாரே. சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றிவிட்டார் ராமச்சந்திரன். அது மட்டுமல்ல, பள்ளிக்கு செல்லும் ஏழை பிள்ளைகளுக்கு இலவச சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். தன் மகனுக்கு சோறும் படிப்பும் கிடைத்ததை பற்றி ஒரு தாய் பெருமையாக பக்கத்து வீட்டு முனியம்மாளிடம் சொன்னாள். என்ன சொன்னாள்? இது யாரு வெச்ச சோறு, இத வெச்சது எங்க யாரு? பாரடி முனியம்மா தட்டுல சோறு, யாரு வச்ச சோறு, இத வச்சது எம்ஜிஆர். இப்படி தாய்க்குலத்தின் வாழ்த்துக்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்த ராமச்சந்திரனுக்கு திடீரென்று உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டது. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் பலர் தீக்குளித்தனர். தாய்க்குலம் கோயில் கோயிலாக சென்று பிரார்த்தனை செய்தது. எத்தனையோ மணி விளக்கு தலைவாவும் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கு, நம்பிக்கையின் ஒளி விளக்கு. ராமச்சந்திரன் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார். ராமச்சந்திரன் இல்லாத செந்தமிழ்நாடு தசரதராமன் இல்லாத அயோத்தி போல் வெறிச்சோடி கிடந்தது. தினம் தினம் ராசா என் ராசா என்று அன்போடு அவர் திருமுகத்தை பார்த்துக் கொண்டிருந்த தாய்க்குலம் அந்த ராசாவை காணாமல் தேம்ப தொடங்கியது. அமெரிக்கா தேசம் போனாலும் பாசம் நீங்க ராமச்சந்திரனோட விதி, வியாதியா ஒரு பக்கம் எடுக்க, மக்கள் ஒரு பக்கம் எடுக்க, இந்த போராட்டம் தர்ம தேவதைக்கும் தாய்க்குலத்திற்கும் நடக்க தொடங்கியது. ஆமாம், இது யமனுக்கும் உமனுக்கும் இடையே நடந்த போராட்டம். இதிலே தாய்க்குலம் தான் ஜெயிச்சது. ராமச்சந்திரன் பூரண குணமடைந்து ஆரோக்கியத்துடன் தமிழ்நாடு திரும்பி வந்தார். மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து பாடத் தொடங்கினார்கள். நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, நீதான் எங்கு ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, நீதான் எங்கு ஆசை மனது. ராமச்சந்திரன் மீண்டும் சிம்மாசனத்திலே அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்ய தொடங்கினார். மக்கள் ராமராஜ்யத்திலே சேமமாக வாழ தொடங்கினார்கள். அப்பல்லோ அப்பத்திக்கும் அமெரிக்கா காத்திருக்கும், அருகில் இருந்து காத்த ஜானகி அம்மையாக்கும், கிட்னியை தானம் தந்த லீலாவதி அம்மையாக்கும், கதை கேட்ட உங்களுக்கும் கதை சொன்ன நடிகருக்கும், மைத்தட்டக்காரருக்கும் ஜமக்காலம் இருக்கவர்க்கும் மங்களம் சுபமங்களம். சம்பந்தே விசில் வரையா?
இதுக்குத்தான் அந்த கதா காலட்சேபத்தை நடத்துனீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒத்துழைச்சிருக்கவே மாட்டேன். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிற அளவுக்கு சேர்த்துட்டீங்களே. இதெல்லாம் அன்பளிப்பு. மக்களா பார்த்து மனமுகர்ந்து தானா கொடுத்தது. மறைமுகமான வழியில இதுக்கு பேரு லஞ்சம் தான். சட்டப்படி கிப்ட் தான். ஏன்டி உன் மகன் அங்கேயே நிக்கிறான்? கூப்பிட. இன்ஸ்பெக்டர், ஐ மீன் மாப்பிள்ள, ப்ளீஸ் கம். இதெல்லாம் பாதுகாப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு போ. ரொப்ப செல்வாக்குக்கு வந்த அன்பளிப்பு சம்பந்தே. இத வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. நீ ஏன் ஸ்வீட்? உன் கையால ஒரு ஸ்வீட்டா? ஐயா, இன்னும் 4 வருஷம் கழிச்சு கொஞ்சிருது. எனக்கு ஒரு வயசு கூடி போறதுல உனக்கு எவ்வளவு சந்தோஷம். வாங்க. வணக்கம். வணக்கம். Many happy returns of the thank you. எனக்கு இந்த பிறந்த நாள் விழா கொண்டாடுற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல. அதெல்லாம் பிடிக்காது. ஏதோ என் மேல உள்ள பிரியத்துல நீங்க எல்லாம் வாழ்த்த வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். யோ அனில், நீ சம்பந்திக்கு மட்டும் மேனேஜர் இல்ல, எனக்கும் மேனேஜர் தான். வந்தவங்களை கவனி. நல்லது. முதல்ல நான் வண்டியில முந்திக்கிறேன், அப்புறம் எல்லாரும் கவனிக்க. தள்ளுக்கு. ஹாப்பி பர்த்டே மாமா. Many happy returns of the day. பண்ணாரு மாமா. என்னடா யூனிஃபார்மோட வந்துச்சா? இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையா? உங்களை வாழ்த்திட்டு அப்படியே டியூட்டி போலான்னு கிளம்பினேன். ஜெயந்தி ரொம்ப ரோசக்காரி. உங்க வக்கீல் நோட்டீஸ் உடனடியா பதில் கிடைச்சாச்சு. வாந்தி எடுக்க ஆரம்பிச்சா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாமா. இந்தாங்கப்பா. இந்த. ஓ, எனக்கு எதுக்குடா காஷ்மீர் சால்வே? நான் புது வேட்டி சட்டையே கட்டிக்க மாட்டேன். இதையெல்லாம் போத்திட்டு போற அளவுக்கு நான் பெரிய மனசு இல்லப்பா. எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா உங்களுக்கு பிறந்த நாள் பரிசு. இந்தாங்க. என்ன இது? அரெஸ்ட் வாரண்ட். உங்களை விலங்கு மாட்டி கூட்டிட்டு போறப்போ வெளியில மத்தவங்க பார்க்காம போத்திக்கத்தான் நான் சால்வை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, ஊர்ல நடக்கிற எல்லா லஞ்ச ஊழலுக்கும் நீங்க தான் காரணகர்த்தான்னு ஆதாரபூர்வமான தகவல் கிடைச்சிருக்கு. அதான் உங்களை கைது பண்ண சொல்லி மேலெடுத்து உத்தரவு. அப்படியா மகனே? லஞ்ச ஊழல் சம்பந்தமா என் கேஸ நீதான் புலன் விசாரணை செய்ய போறியா? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஜெயா, உன் பையனுக்கு ஒரு டம்ளர் பால் பாயசம் கொடுமா. இப்ப எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். நீங்க லஞ்சம் வாங்கி சேர்த்ததெல்லாம் எங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். கொசு என்ன கடிக்குது? செத்தது யாரு? நீங்க சொல்லுங்க சார். நீங்க லஞ்சம் வாங்கின பொருட்கள்லாம் என்னென்னு தெரியணும். அதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம். அதெல்லாம் நாங்க சீஸ் பண்ணணும். அதுதான் சட்டம். அப்படி ஒரு சட்டம் இருக்கா? அப்போ ஒண்ணு செய், ஒன்ன சீஸ் பண்ண சொல்லு. ஆமா, நான் லஞ்சம் வாங்கி முதலீடு செஞ்சு டெவலப் பண்ண ஒரே ப்ராப்பர்ட்டி நீதான். நீங்க தான் சார். அப்பா என்ன அப்பா நொப்பா? பெத்த அப்பறையே கைது பண்ணி நீ பெருமையை தேடிக்கலாம். ஆனா கொப்ப புள்ளதான் நான் சேர்த்த சொத்துன்னு சொல்லிக்கப்படாதா? என்னடா சேகர். அப்பா இப்படி இஸ்டிரிக்கலா மாதிரி சிரிச்சு பேச்ச மாட்டாதீங்க. இஸ்டிக்கலா இல்ல, இஸ்டாரிக்கலாவே சொல்றேன். லஞ்சம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? லஞ்சம் எப்ப பிறந்தது தெரியுமா? ஏசுநாதரே ஒரு யூத 30 வெள்ளிக்காச லஞ்சமா வாங்கிட்டு காட்டி கொடுத்தான்னு சொல்றாங்களே, இதுல இருந்து என்ன தெரியுது? லஞ்சம்ங்கிறது கிறிஸ்துவுக்கு முன்னாலேயே பிறந்திருக்கு. இது மேடை மேல ஏறி பேசுற பிரச்சனை இல்ல, மேஜிக் அடியிலேயே பரிமாறிக்கிற வியாபாரம். ஒருத்தன் வருமானத்துக்கும் அவன் செஞ்சுக்க நினைக்கிற வசதிக்கு நடுவுல ஏற்படுற பிளவை சரி கட்டுற செங்கல் தான் லஞ்சம். சாதாரண ஆளா இருந்தா பிரிக், அரசியல்வாதியா இருந்தா பிரிட்ஜ். முன்னெல்லாம் காத்து வாங்குறதுக்காக பீச்சுக்கு போவேன், காலனா செலவில்ல. அதே காத்தே என் மகனுக்காக வீட்டுல வாங்கி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். பேராசை. எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? 18,000 ரூபாய். ஏசிங்க ஒரு சின்ன பொட்டி. எப்படி வந்தது யோசிச்சு பாரு. லஞ்சம். இப்ப துப்பாக்கியை தூக்குறையே, பிறக்கும் போதே நீ ஆயுத கேஸ். அப்ப நான் சாதாரண அட்டண்டர், 80 ரூபாய் சம்பளம் வாங்குறவன். பொம்மாவுக்கு நீ தலை பிரசவம். ஆபரேஷன் பண்ணாதான் உன்னை வெளியே எடுக்க முடியும். 500 ரூபாய் வச்சாதான் ஆபரேஷன் பண்ணுவேன் சொல்லிட்டாரு டாக்டர். நீ பிறக்கணுங்கிறதுக்காக ஏன் மனசாட்சியை கொண்டுட்டு முத தடவையா கைய நீட்டி 500 ரூபாய் லஞ்சம் வாங்குற? சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீ லஞ்சமும் ஒரே நாள்ல பிறந்தவங்க. உன்னை ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்கறதுக்கு 5,000 ரூபாய் பணம் கேட்டாங்க, கொடுத்த. எப்படி லஞ்சம்? அப்போ உனக்கு 5 வயசு, லஞ்சத்துக்கு 5 வயசு.
அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ படிச்சு டிகிரி வாங்கி ஆபீசரா வந்து நிக்கறியே இதுவரைக்கும் பலாயிரக்கணக்கான ரூபா செலவு பண்ணிருக்க ஒரு சாதாரண குமாஸ்தவான நம்ம அப்பா எப்படி இவ்வளவு பணம் செலவு பண்ணான்னு அன்னை கேட்டியா இன்னைக்கு டிரெஸ் மாட்டணும்னு கேக்குறியே உலகமே போற்றி பூண்ட அண்ணன் இந்திராவ வீட்டு வாசல்ல துப்பாக்கியால சுட்டாங்களே காரணம் என்ன லஞ்சம் கேவல ஒரு பாட்டில் விஸ்கிக்காக நம்ம தேசத்தை பத்தி அண்ணியனுக்கு உறவு சொன்னாங்களே அதுக்கு பின்னால மறைஞ்சிருந்தது யார் லஞ்சம் என்னடா இது நாளும் கடுமையா இப்படி பண்ணிட்டேடா மாமா பெத்த மக அப்பா அரெஸ்ட் பண்றாரு வந்த மருமக நான் உங்களை வெளியே கொண்டறேன் நான் படிச்ச வக்கீல் படிப்புக்கு இப்பதான் வேலை வந்திருக்கேன் டேய் என்ன கைது பண்ணி அதனால உனக்கு பேரு வருதுன்னா அதுலயே எனக்கு தாண்டா பெருமை தாழ்வைய போத்தாமலே வர்றேன் வா ஓ பந்தத்தை மாட்ட போறியா பாடா நல்ல வேலை பஞ்சாபி கேஸ் நம்மள காட்டி கொடுக்கல செந்தில் தம்பி பெத்த அப்பனைய கைது பண்ணிட்டீங்களே என் மனசு தாங்கலப்பா அந்த கவலையும் உனக்கு வேணாயா நானே உனக்கு கைது பண்ண தான் வந்திருக்கேன் வா எது இந்த பாரு தம்பி இது மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவர் இருமைய வெட்டிச்சிரும் உன்னை கைது பண்ண சொல்லி ஞாபகப்படுத்துறது எங்க அப்பா தான் வீட்டுல உட்காந்துருக்காரு வா இத கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல இத வச்ச துக்கத்தை கொண்டாட ஆரம்பிச்சிடாதீங்க போய் வேலையை பாருங்க பாவம் நல்ல மனுஷன் கட்டினாதா நீ சொன்ன நான் கேட்கல மூச்சு மயக்கம் சார் நடந்ததை பேசி என்ன சார் பிரயோஜனம் இனிமே நடக்க போறத பேசுங்க நடக்க போறது என்னடா அவன் கோர்ட்ல எல்லா உண்மையும் சொல்லத்தான் போறான் எல்லா பையனும் கியூல லாரியில ஏறத்தான் போறான் சார் கீழ்மட்டத்துல ஆரம்பிச்சு உங்களை மாதிரி மேல்மட்டத்துல பல பேர் பலியாவாங்களே ஆண்டவா வாய் பேச முடியாம பக்கவாத தந்த பஞ்சாபி அரசனுக்கு கொடுக்கப்படாதா உடனே அனுக்கிறவங்க பஞ்சாலை எழுதிட்டா அறிவு கட்டவனே அதுக்கு தாண்டா பக்கவாத வரணும்னு வேண்டிக்கிட்டேன் கை வராத என்ன பண்ணவா ரொம்ப அக்கறை வந்துட்டானுங்க பஞ்சாபி கேசுல ஜாமீன் எடுக்க வந்திருக்கிறோம் ஐ அம் சாரி சார் இவர் எங்களால ஜாமீன்ல விட முடியாது நாங்க மேலடத்து சுபாஷோட வந்திருக்கோம் எங்களுக்கு மேலடத்துல இருந்து போன் வந்திருக்கு இவர ஜாமீன்ல எடுக்க யார் யார் வராங்களோ அவங்க பேர்லாம் நோட் பண்ண சொல்லி 203 எஸ் சார் எல்லார பேரிய நோட் பண்ணி வையே எல்லார என்ன காப்பாத்துறதுக்காக ஓடி வந்திருக்கீங்க அதுல சில பேர் எனக்கு கை கால் வர கூடாது வாய் பேசாம கோணி போயிரணும் அப்படினு கூட வேண்டிருக்காங்க அவங்க எல்லாரோட உண்மைகளையும் ஆண்டவன் சாட்சியா நான் கோர்ட்ல சொல்றதா முடிவு பண்ணிட்டேன் சத்தியமே ஜெயிக்கும் இத சொன்னவர் தான் செத்துட்டாரு இன்னுமா நீங்க போகல வந்திருக்கியா அடிப்பாங்க போல இருக்கு அப்பா பசி வயித்து கிள்ளுது வீட்டுல என்னோட ஒய்ஃப் எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பா நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் என் ஒய்ஃபும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா கவலைப்படாதீங்க நான் வீட்டுல போய் எங்க அம்மாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறேன் தாகமா இருக்குடா குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுறா என்ன அவசரம் அவர் போறதுக்குள்ள ஐஸ்ல வச்சுதான் வாங்கிட்டு வந்த ஆமா ஆமா இடிய சீக்கிரமா சீக்கிரம் வரமாட்டது நமக்குள்ள என்ன கணக்கு நாளைக்கு வரைக்கும் இங்க இருக்கணும்ல டியூட்டி முடிஞ்சு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் என் பெரிய மகனுக்கு வேலை வாங்கி வைக்கிறேன்னு சொன்னீங்க அதுக்குள்ள விதி உங்களை இங்க கொண்டாந்து சேர்த்துடுச்சு பெத்த மகனை தவிர மத்தவங்களுக்கெல்லாம் என் இழப்புல எவ்வளவு வருத்தம் நல்ல வகையை மாட்டிட்டு இருக்காரு தனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல அடுத்தவனுக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு நினைக்கிறவர் அதனால நம்ம எல்லாருக்கும் ஆபத்து அந்த மனுஷனை நம்பி நாம எல்லாரும் ஒவ்வொரு விதத்திலையும் இந்த லஞ்ச ஊழல்ல சம்பந்தப்பட்டு இருக்கிறோமே அவர் அப்படியெல்லாம் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டார் ரொம்ப நல்லவர் அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க அவர் விசாரிக்கும் போது அவர் கொஞ்சம் உளறனா கூட நம்ம எல்லார் கையிலையும் காப்பாண்டிடுவோம் இந்த கேஸ் நாம எப்படியாவது தப்பிக்கணும் அப்பதான் நாம குழப்பம் நாம தப்பிக்கணும் அதனால பஞ்சாப கேஸ் தீர்த்து கட்டணும் ஆமா தீர்த்து கட்டணும்
வெரி குட் அந்த பொறுப்பை எங்கிட்ட விட்டுருங்க ஆனா அதுக்கான செலவு நீங்க ஏத்துக்கணும் ஓகே ஓகே கைய புடிச்சு நடக்க பழக்கி இருந்தார்னா நானும் ஒரு மாதிரியே குறுக்கு வேல் வந்திருப்பேன் ஆனா அவர் என்ன தனியா நடக்க விட்டாரு ஒரு நடவண்டியை கொடுத்து நேரா போ நேரா போனார் அதான் நான் நேராவும் போறேன் நேர்மையாவும் போறேன் இது என் தப்பா உன் தப்பு இல்லடா உன் தப்பு இல்ல பெண்களா பிறந்துட்டா கழுத்துக்கும் வயத்துக்கும் எப்பவும் போராட்டம் கொஞ்சம் இப்ப நானும் என் கடமையை தான் செஞ்சேன் எதிரி கடமை புருஷன் பக்கத்துல படுக்க வச்சுட்டு புத்தகம் முடிக்கிறதா கடமையா இங்க பாருங்க இப்ப நான் உங்க மனைவி இல்ல எதிரி வக்கீல் பெரிய வக்கீல் அப்பாவியான என் மாமனார வெளியே கொண்டு வர வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது உனக்கு தூக்கம் வருது இல்லையோ எனக்கு தூக்கம் வருது நான் படுக்கணும் விளக்கணே வா ஓஹோ உங்களுக்கு தூக்கம் வருதா கேளுங்க என்ன ஏன் இங்கே வசதியா இருக்கு போய் தூங்குங்க சார் ஒண்ணு மறந்தே போயிட்டேன் கவலைப்படாதீங்க பெரியவருக்கு ஒரு குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் யோ குத்த வழிய தப்பி போகாத பாத்துக்கன்னு சொன்னையா நீ தானே நைட் டியூட்டி ஆமா சார் டீ குடிச்சிட்டு போ இப்போ கண்ணு சுத்துது வா யோ 203 ஐயா இவாயா என்ன வீட்ல இருந்தா வரியா ஆமா பெரியம்மா என்ன நினைச்சு அழுதுட்டு இருக்கலா லேசா கண் கலங்கனாங்க நம்ம சார் சமாதானப்படுத்திட்டாரு சாரா ஓ போலீஸ் ஆபீசரா அவர் சமாதானம் பண்ணுவாரியா ஆமா இப்போ அவர் என்ன பண்றாரு உங்களை உள்ள தள்ளனார் இல்ல அதனுடைய ரிசல்ட் உங்க மருமக அவரை வெளியில படுக்க வச்சிட்டாங்க சும்மா சொல்லக்கூடாது சார் உங்க மருமகளுக்கு உங்க பேர்ல ஒரு தனி பிரியம் பிரியம் தான் என்ன பண்றது கெட்ட புள்ள என்னது பச்சை தண்ணியா ஒரு பன்னீர் சோடா வாங்கி கொடுக்க கூடாதா நீங்க லாக்அப்ல இருக்கீங்க அப்பான் சலுகை காட்டுறது தப்பு ஏதோ போனா போதேன்னு பச்சை தண்ணி வர இந்தியா இவர் தான் காப்பாத்துறவர் வாங்கிட்டு வந்துட்டியா இருங்களே என்ன அவசரம் அவர் போறதுக்குள்ள ஐஸ்ல வச்சுதான் வாங்கிட்டு வந்தேன் ஆமாமா இடிய சீக்கிரமா சீக்கிரம் வரமாட்டேது இந்தாங்க மிச்ச காஸ்ட் அட வெச்சுக்கியா நமக்குள்ள என்ன கணக்கு நாளைக்கு வரைக்கும் இங்க இருக்கணும்ல டியூட்டி முடிஞ்சு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் என் பெரிய மகனுக்கு வேலை வாங்கி வைக்கிறேன்னு சொன்னீங்க அதுக்குள்ள விதி உங்களை இங்க கொண்டாந்து சேர்த்துடுச்சு பெத்த மகனை தவிர ஒவ்வொரு விதத்திலையும் இந்த லஞ்ச ஊழல்ல சம்பந்தப்பட்டு இருக்கிறோமே அவர் அப்படியெல்லாம் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டார் ரொம்ப நல்லவர் அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க அவர் விசாரிக்கும் போது அவர் கொஞ்சம் உளர்னா கூட நம்ம எல்லார் கையிலயும் காப்பாண்டிடுவோம் இந்த கேஸ் நாம எப்படியாவது தப்பிக்கணும் அப்பதான் நம்ம பழப்போம்
அவன் தப்பிக்கணும். அதனால பஞ்சாப கேத்தனை தீர்த்து கட்டணும். ஆமா தீர்த்து கட்டணும். வெரி குட். அந்த பொறுப்பை எங்கிட்ட விட்டுருங்க. ஆனா அதுக்கான செலவை நீங்க ஏத்துக்கணும். ஓகே ஓகே. கைய புடிச்சு நடக்க பழக்கி இருந்தாருனா நானும் அவர் மாதிரியே குறுக்கு வழி வந்திருப்பேன். ஆனா அவர் என்ன தனியா நடக்க விட்டாரு. ஒரு நடவண்டிய கொடுத்து நேரா போ நேரா போனார். அதான் நான் நேராவும் போறேன் நேர்மையாவும் போறேன். இது என் தப்பா? உன் தப்பு இல்லடா, உன் தப்பு இல்ல. பெண்களா பிறந்துட்டா கழுத்துக்கும் வயத்துக்கும் எப்பவும் போராட்டம் கொஞ்சம் இப்ப நானும் என் கடமையை தான் செஞ்சேன். எதிரி கடமை? புருஷன் பக்கத்துல படுக்க வச்சுட்டு புத்தகம் படிக்கிறது தான் கடமையா? இங்க பாருங்க, இப்ப நான் உங்க மனைவி இல்ல, எதிரி வக்கீல். பெரிய வக்கீல். அப்பாவியான என் மாமனார வெளியே கொண்டு வர வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. உனக்கு தூக்கம் வருது இல்லையோ? எனக்கு தூக்கம் வருது. நான் படுக்கணும், விளக்கணும் வா. ஓஹோ, உங்களுக்கு தூக்கம் வருதா? தள்ளுங்க. என்ன? ஏன் இங்கே வசதி இருக்கு? போய் தூங்குங்க சார். ஒண்ணு நடந்த கேவலத்தை யாரும் பார்க்கல. யாராவது பார்த்திருந்தாங்க? நீ எப்ப வந்த? சின்னம்மா தலகாணி தூக்கி வீசினாங்களே, அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் சார். ஏன் வந்த? எப்ப போவ? யோ, உனக்கு டியூட்டி இங்கே இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்லயா? மறந்தே போயிட்டேன் சார். டிஐஜி ஆபீஸ்ல இருந்து ஒரு கவர் கொடுத்தாங்க, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ போய் அப்பாவை பத்திரமா பாத்துக்க. உப்பாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பெரியவருக்கு ஒரு குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். யோ, குத்த வழியை தப்பி போகாத பாத்துக்கன்னு சொன்னையா? நீ தானே நைட் டியூட்டி? ஆமா சார். டீ குடிச்சுட்டு போ, இப்பவே கண்ணு சுத்துது. யோ, 203 ஐயா, வாயா. என்ன வீட்டு இருந்தா வரியா? ஆமா. பெரியம்மா என்ன என்ன நினைச்சு அழுதுட்டு இருக்காளா? லேசா கண் கலங்கினாங்க. நம்ம சாரு சமாதானப்படுத்திட்டாரு. சாரா? ஓ, போலீஸ் ஆபீசரா? அவர் சமாதானம் பண்ணுவாரியா? ஆமா, இப்ப அவர் என்ன பண்றாரு? உங்களை உள்ள தள்ளாரு இல்ல, அதனுடைய ரிசல்ட் உங்க மருமக அவரை வெளியில படுக்க வச்சிட்டாங்க. பலே, சும்மா சொல்லக்கூடாது சார். உங்க மருமகளுக்கு உங்க பேர்ல ஒரு தனி பிரியம். பிரியம் தான். என்ன பண்றது? கெட்ட புள்ள, நல்ல மருமக. யோ, 203, நீ வெளியே நின்னு பேசுற, நான் உள்ள நின்னு பேசுறேன். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில கதவு, இத திறந்து விடு. ஜாலியா சேர்ல உட்கார்ந்து குடும்ப மேட்டரை ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்போம். சார் சாவி எடுத்துன்னு போயிட்டாரு. சாரு சாவியை எடுத்துட்டு போயிட்டானா? அவன் என் பையனாச்சே. நான் உள்ள வந்தேன், அவன் சாவியை வெளியே எடுத்துட்டு போயிட்டான். சரி, சீட்டு கட்டு வச்சிருக்கியா? கொண்டாந்து இருக்கிறேன். யோ, நீ ஒரு கிராக்கியா? இத கையில வச்சிட்டு தான் இவ்வளவு நேரம் குடும்ப மேட்டர் பேசிட்டு இருந்தமா? போடியா ரம்மி. ரெண்டு பேர் ஆனா ரம்மி நல்லா இருக்காது. இன்னொரு கை இருந்தா டெம்போவா இருக்கும். ஓ, அது வேற இருக்கா? இந்த பக்கத்து ரூம்ல அடுப்பு தலை என்ன பண்றான்? டேய் அடுப்பு தலையா, என்ன தூங்கிட்டியாடா? எப்படிங்க தூக்கம் வரும்? என் முண்டாட்டி சாரலாம் பிரிஞ்சு இருக்க முடியலையே. வருத்தப்படாத, என் பையன்கிட்ட சொல்லி சரளா மேல ஒரு கேச போட்டு உள்ள கொண்டு சொல்லிடுறேன். இங்கே சௌரியமா குடும்பம் நடத்து. ஆடுவோமா? ஆடுவோமே. கட் பண்ணுங்க. போன வாரம் தான் கட் பண்ண. சீட்ட, அட, நீயே கட் பண்ணிக்க. சரி. 203, நீ கூட்டத்தை கலைச்சு நான் பார்த்ததே இல்லையா?
ஆனா சீட்ட நல்லாவே கலக்கிற போட்டுருவாங்க இதுதான் நாளைக்கு கோட்டு இது பொறுப்பணம் பல பேருக்கு சேர வேண்டிய மேல் வரும்படி உன்னை நம்பி நான் பொறுப்பா ஒப்படைச்சிருக்கேன் நீ என்ன பாதுகாக்கணும் இப்படி ஒரு சந்தேகம் இத்தனை வருஷம் வராம இப்ப வந்திருக்குன்னா இதுவே நம்ம சிநேகத்தை கிடக்க ஒன்னு சொல்றான் இந்த சந்தேகம் இன்னைக்கு நேத்துக்கு வரல என்னைக்கு சிபிஐ இருந்து என் ஆபீஸுக்கு ஆள் வந்தாங்களோ அன்னைக்கே வந்தாச்சு இந்த விஷயம் உங்களை தவிர வேற யாருக்கு தெரியும் டேய் செந்தில் நீ ஒரு எட்டப்ப அஞ்சாம் பட பஞ்சபிகேசா வெச்சி நாயே என் பேர் சொல்ல வைக்கிறீ வந்தியா நான் போற டீ தான் உள்ள அஞ்சத்துக்கே கணக்கு யுவர் ஆனர் இதுவரை நீங்கள் கேட்ட டேப் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது உள்ள வழக்கை ஊர்ஜிதப்படுத்தும் ஆதாரம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மிஸ்டர் லஞ்சாபகேசன் யாரு ஐ அம் சாரி மிஸ்டர் பஞ்சாபகேசன் லஞ்சத்தை சர்வதேச அளவில் செய்திருக்கிறார் செந்தில் என்ற டீ கடைக்காரான தன் கையாளுடன் நடத்திய வாக்குவாதம் டேப்பில் பதிவாகி எக்ஸிபிட் ஏ ஆக கரம் கோட்டார் அவர்கள் இப்போது கேட்டீர்கள் ஆகவே குற்றம் சாட்டப்பட்டுள்ள மிஸ்டர் பஞ்சாபகேசனை கடுமையாக தண்டிக்க வேண்டும் அதன் மூலம் லஞ்ச ஊழல் குற்றத்தை புரிய நினைப்போர் பஞ்சாபகேசனுக்கு கிடைக்கும் தண்டனையை பார்த்தாவது திருந்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் பையனும் எங்கெங்கெல்லாமோ வேலை தேடி அலைஞ்சு கிடைக்காம அழுத்து போயிட்டான் நீங்க மனசு வச்சா துபாயில வேலை கிடைக்குன்னு சொன்னாங்க வரக்கூடாதவங்க வந்திருக்கீங்க உங்க பையன் நேத்தே வந்து என்ன பாத்துட்டான் கவலைப்படாதீங்க அடுத்த வாரம் உங்க பையன் துபாய் எண்ணெய் கிணத்துல வேலை செய்வான் மிஸ்டர் பஞ்சாபகேசன் உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கணம் நீதிபதி அவர்களே நான் நல்லவன் நாணயமானவன் ஒரு பாவமும் அறியாதவன் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பலகீனம் எழகின மனசு யாராவது வந்து ஏதாவது உதவி கேட்டா உடனே நான் செஞ்சிருவேன் எனக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து அவர் மகன் துபாய் போவோம்னு சொன்னாரு உடனே நான் அனுப்பி வச்சேன் இப்ப அவன் துபாயில எண்ணெய் கிணத்துல வேலை செய்யறான் அதுல பாருங்க அவன் இப்ப எனக்கு லெட்டர் போட்டிருக்கான் என்ன மாதிரியே என் தம்பி துபாய்க்கு வரணும் உடனே ஏற்பாடு செய்யுங்க அது விஷயமா எங்க அப்பா வந்து உங்களை பாப்பாருன்னு இன்னைக்கு சந்திச்சிட்டேன் Come to the point. Your Honor, எனக்காக வாதாட நான் வக்கீல் வச்சிருக்கேன் அவங்க ஏதாவது பாயிண்ட மிஸ் பண்ணாங்கன்னா நான் எடுத்து கொடுப்பேன் நீங்க பேசுங்கம்மா Your Honor, இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் அதிகாரியை குறுக்கு விசாரணை செய்ய கோர்ட் அனுமதிக்க வேண்டும் Yes, proceed. உங்க பேரு பி சேகர் உங்க அப்பா பேரு பஞ்சாபகேசன் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வாதி உங்க அப்பாவா ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு குழந்தை இருக்கா இப்பதான் நீ ஐ அம் சாரி என் மனைவி இப்ப 90 நாள் கர்ப்பமா இருக்கா அது எப்படி 90 நாள் அவ்வளவு துல்லியமா சொல்றீங்க ஒரே வீடு புருஷன் பொண்டாட்டி இது கூட தெரியாது நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் தட்ஸ் தி பாயிண்ட் மிஸ்டர் சேகர் உங்க அப்பா லஞ்ச வாங்குறாருன்னு உங்களுக்கு எப்ப தெரியும் எனக்கு இந்த டேப்ப கேட்ட பிறகு தான் தெரியும் ஆஹா அதுக்கு முன்னாடி தெரியாது தெரியாது நோ உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கணும் உங்க மனைவி 90 நாள் கர்ப்பமா இருக்கான்னு கரெக்ட்டா சொல்றீங்க பெத்து வளர்த்த தகப்பன பத்தி மட்டும் எப்படி தெரியாம போயிடும் நீங்க மறைக்கிறீங்க யுவர் ஆனர் நோட் திஸ் பாயிண்ட் ஆஹா பலே யுவர் ஆனர் கொஞ்சம் அனுமதி கொடுக்கறீங்களா இந்த வக்கீல் அம்மாவுக்கு திஷ்டி சுத்தி போடணும் நீங்க சொல்றது நிரூபிக்கிறதுக்காக டேப் ரெக்கார்டரோட போய் மறைஞ்சிருந்து அவங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி
கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணீங்களா? இல்ல, டேப் ரெக்கார்டர் ரிப்பேருக்கு கொடுத்திருந்தப்போ அவங்க பேசினதா இல்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இட் வாஸ் எ கோயின்சிடென்ஸ். தற்செயலா நடந்த ஒரு சம்பவம். தற்செயலா நடந்ததுன்னு சொல்றாரு. இத வச்சு கேஸ் எப்படி ஃபைல் பண்ண முடியும்? இவரே கையும் களவுமா பிடிச்சாரா? இதுவே ஏன் திட்டமிட்ட செயலா இருக்க கூடாது? அட்லீஸ்ட் அந்த டேப் ரெக்கார்டர் கேசட்டியாவது மார்க் பண்ணி அமைச்சிருந்தா இவர்தான் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணார்னு ஏத்துக்கலாம். எதுவுமே செய்யாம எப்படி இவர் கேஸ் ஃபைல் பண்ணாரு? யுவர் ஆனர், இந்த டேப் விஷயம் அழியக்கூடியது. இத சாட்சியா ஏத்துக்க முடியாது. பல விஷயங்களை டேப்ப வச்சு நிரூபிக்கிறேன்னு சொல்றாங்களே தவிர இதுவரைக்கும் ஆதாரபூர்வமா எந்த டேப்பும் எங்கேயும் ஒலிக்கல. யுவர் ஆனர், உங்களதா இந்த கேஸ பத்தி மட்டும் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் என் தரப்புல ஒரு முக்கியமான திடீர் திருப்பம். துபாயில் இருக்கிற உங்க சாரிங்க, நாக்கு குழம்பி போச்சு. டீபாயில் இருக்கிற உங்க எக்ஸிபிட்டி ஏ அந்த டேப்போட அடுத்த பக்கத்தை பிளே பண்ண சொல்லுங்க. அதிலிருந்து ஒரு பாயிண்ட தெளிவுபடுத்தணும். ஐ அப்செட் யுவர் ஆனர், டேப்ப திரும்ப பிளே பண்ணலாம், ஆனா திருப்பி அடுத்த பக்கத்தை பிளே பண்ண கூடாது. ஏ சாரி யுவர் ஆனர், கோர்ட்ல சீல் வைக்கப்பட்ட டேப், அத பத்தி டிஸ்கஸ் பண்றதே கோர்ட்டையே அவமதிக்கிற குற்றத்துக்கு சமம். குற்றவாளியாக்கப்பட்ட நபர் தான் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க போதிய வாய்ப்பு கொடுத்து தீரணுங்க யுவர் ஆனர். இதுதான் உங்களுக்கு கொடுக்கற கடைசி வாய்ப்பு. ஒவ்வொரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு டேப்புக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. சார் எவர் டேப், தேர் ஆர் டூ சைட்ஸ் டேப் ஆல். டேப் தீந்து போச்சுங்க, அடுத்த பக்கம் போட்டாச்சு. போன பக்கத்தோட கடைசி வசனம் என்ன? சக்கரை தான் நீங்க வாங்குற லஞ்சத்தோட கணக்குன்னு வசனம் பேசியிருக்கோம். ஆமா, இது லஞ்ச ஒழிப்பு பிரச்சாரத்துக்காக நம்ம போட போற நாடகத்தோட வசனங்கள்ரா? இதெல்லாம் நாடகம் பிரமாதம்ங்க. நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறது மாதிரியே அமைஞ்சு போச்சு. அடுத்தது கிளைமேக்ஸ். இது நாடகமா? துபாயிலேயே நடக்கிற மாதிரி காட்ட போறோம். ஸ்டாப் இட். யுவர் ஆனர், கோர்ட்ல சப்மிட் பண்றப்போ டேப்ல இதெல்லாம் இல்லவே இல்ல. யுவர் ஆனர், இதுக்கு பேர் தான் கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட். கோர்ட்டிய அவமதிக்கிற சாயல்ல சில வார்த்தைகள் விழுகுது, கவனிச்சீங்களா? ஒரு நாடக ரிஹர்சல் டேப்ப கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி எந்தவித ஆதாரமும் இல்லாம ஐ விட்னஸும் இல்லாம பொய்யா போலியா பிராசிகூஷன் தரப்புற ஒரு கேஸ் ஜோடன் பண்ணதா கருதி இந்த கேஸ இப்பவே நான் டிஸ்மிஸ் பண்றேன். மகனே மகனே, என்னப்பா உங்க அப்பா உங்ககிட்ட சிக்கலியான வருத்தப்படுறியா? சாரிடா. இல்லப்பா, அந்த டேப்ல அடுத்த பக்கம் எப்படி உங்க குரல் வந்ததுன்னு தான். அதான் கொப்ப. அப்பா, வாழ்க வாழ்க பஞ்சாப் கேசன், வாழ்க 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 பஞ்சாப் கேசன், வாழ்க 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 பஞ்சாப் கேசன். இருட்டுல முனி அடிச்சு மாதிரியே புலம்பிட்டு போறான். இவன் வீடு போய் சேருவாங்கிற இன்னும் புரியல? வீட்டுக்கு வாடா, விவரமா சொல்றேன். ரொம்ப நேரம் நிக்காத, உன்னையும் முனி அடிச்சிடும்.
என்ன மாமா நான் முடிக்கிறேன். எங்க அப்பா சாவுக்கு யார் காரணமா இருந்தாலும் அவனை தீர்த்து கட்டாம விட மாட்டேன்னு எங்க அப்பா பணத்து மேலேயே சத்தியம் பண்ணிட்டேன். அது வேற யாரும் இல்ல, நீங்க தான் கோர்ட்ல தெரிஞ்சது. சேகரால ஒழிக்க முடியாத லஞ்சம் என்னால ஒழியட்டுமேன்னுதான். அட பைத்தியக்கார, என்ன ஒழிச்சிட்டா லஞ்சம் ஒழியும் நான் நினைச்சேன். அப்படி அது ஒழியும்னா நானே எப்போ செத்துருப்பேடா? என்ன கொல்றதுக்கு யாராரோ திட்டம் போட்டாங்க, அவனுக்கெல்லாம் டிமிக்கு கொடுத்துட்டு இங்க உன் கையால சாக வந்தேன். உன் மூலமா வர்ற சாவுதான் நல்ல சாவு. அங்க செத்திருந்தா அது துர்மரணம். மரணத்திலே நான் மரியாதை வேணும்னு நினைக்கிறவன்டா ரவி. லஞ்சோங்கிற சைக்கிள் சக்கரத்துல நான் ஒரு போக்ஸ் கம்பி. ஒரு கம்பி உடஞ்சிட்டா சைக்கிள் ஓடாதா? இல்ல சக்கரம் தான் சுத்தாதா? வேற கம்பியை போட்டு ஓட்டிட்டு போறானுங்க. ஏய், உனக்கு என்னடா வயசு? 25 வயசு. எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். இனிமே தாண்ட உனக்கு எல்லாமே. என் வாழ்க்கையை முடிக்கிறதா நினைச்சிட்டு உன் வாழ்க்கையை முடிச்சிட்டியாடா அப்பாவி. இப்ப உனக்கு என்ன லஞ்சத்தை ஒழிக்க பாடுபட்டவன் ஜனாதிபதி பதக்கமா கொடுக்க போறாங்க? இல்ல பீச்சில கண்ணகி சிலைக்கு பக்கத்துல கையில கத்தியோட உனக்கு சில வைக்க போறாங்களா? இல்ல திருநாட்டு ஐபிசியில திட்டமிட்ட கொலையம்பாங்க. உங்க அப்பா கழுத்துக்கு வந்த கயிறு தான் உன் கழுத்துக்கும் வரும். காந்திய கோட்சையை சுட்டான். காந்தி மகாத்மா ஆனார். ஒரு பேச்சுக்கு சொல்றா, அதையே நீ தலைகீழா நினைச்சு பாரு. கோட்சே மகாத்மா ஆக முடியுமா? முன்பின் யோசிக்காம எதையாவது செஞ்சிட்டு கைய பேசிட்டு நிக்கிறியடா. ஐயோ அப்பா, என்னாச்சுப்பா? என்னப்பாச்சு? சேகர், நான் தான் உங்க காப்பாத்தினா. காப்பாத்தினா? காப்பாத்தினியடா? முடியல. அது வேற ஒண்ணு இல்லடா, கோர்ட்ல ஒரே குழப்பம். அப்படியே வீட்டுக்கு வந்தேன், தலை கிர்னு சுத்துச்சு, கால் தடுமாறி கீழே விழுந்துட்டேன். கத்தி இருந்தது நான் பார்க்கல, வயிற்றுல சொறிவிருச்சு. அத நம்ம ரவிதா வந்து எடுத்தான். அது ஏன் உன் கையில கத்தியும் கையுமா காக்கி சட்டக்கார முன்னால் நிக்கிறியடா? இவ பெத்த அப்படியே கோத்துக்கு எடுத்தவனாச்சு. ஒன்னு இருக்காம விடுவானா? உன் கையில இது இருக்கப்படாதா? ஒரே கையில படக்கூடாதா? நீ மாட்டிக்க கூடாதா? நீ மாட்டிக்க கூடாதா? கோர்ட்ல தோத்து போயிட்டு தான் நினைச்சு நீ வருத்தப்பட்டல்ல? இப்ப எனக்கு கிடைச்சிருக்குது பாரு தண்டனை. இதுதான்டா முறையான தண்டனை.
அப்பாவை பாத்துக்கிறேன், நான் போய் டாக்டர் கூட்டு வந்துறேன். வேணாம் டா, வேணாம். டாக்டர் வந்தா ஊசிய குத்தி உங்ககிட்ட எல்லாம் பேச விடாம சீக்கிரமா போக வச்சிருவாரு. நான் உங்க எல்லாருக்கிட்டும் பேசிட்டு போலாம்னு ஆசைப்படுறேன்டா. ஜெயந்தி, மாமா, உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு தயவு செஞ்சு என் பேரை வச்சிடாதம்மா, வச்சிடாத. சேகர், சிகரெட் இருக்காடா? தெரியண்டா, நீ எட்டாம் கிளாஸ் படிக்கும் போதே திருட்டு தம் அடிப்ப, பரவாயில்ல குடுறா. சேகர், அப்பா சிகரெட் பேர் பெருசா தெரியுது, கீழே பொடிசா எழுதியிருக்க என்னப்பா? சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் னு போட்டுருப்பா. தமிழ்ல சொல்லு. புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கெடுதல். அப்படி போடணுமா? ஒவ்வொரு பேக்கெட்ல போடணும், அதான் சட்டம். சட்டத்தை சிறுசா போட்டு வியாபாரத்தை பெருசா எழுதியிருக்கான். சட்டத்தை கடைபிடிச்ச மாதிரியும் இருக்கு, அதை மீறின மாதிரியும் இருக்கு. குடி குடிய கெடுக்கும் சின்ன எழுத்து, அன்றாடு மருந்துங்கள் ஆம்பூர்களை பெரிய எழுத்து. ஊடகமா சொல்ற புரிஞ்சுக்க, எதை நம்மால மாத்த முடியாதோ அத மாத்துறதுக்காக போராடாத, அப்புறம் நம்மளையே மாத்திருவானுங்கடா. நான் லஞ்சத்தை ஒசத்தி பேசல, மனசாட்சிய மையமா வச்சு பேசுறேன். ஒவ்வொருத்தரும் சட்டப்பைய தொடும் போது அதுக்குள்ள இருக்கிற மனசாட்சிய தொட்டு பார்க்கணும், அப்பத்தான் லஞ்சம் ஒழிய. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னை வச்சு எரிக்கும் போது என் கையில 100 ரூபாய் வச்சு எரிடா. சாஸ்திரமோ சம்பிரதாயமோ நினைக்காத, நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு நரகம்தான், நரகம்தான். வேளை அங்க போய் சித்ராவுக்கு பார்த்து இந்த 100 ரூபாய் அவன் கையில வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறேன். எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு என்ன மட்டும் அழ வச்சுட்டு போயிட்டீங்களே, போயிட்டீங்களே ஐயா, போயிட்டீங்களே ஐயா. பாடி எடுக்கணும், ரெண்டு பேர் சாட்சிக்கு வாங்க. தலைக்கு 500 ரூபாய் தர்றீங்களா? அப்பதான் வர முடியும். பாடி ஏத்துறதுக்கு மீட்டருக்கு மேல 600 ரூபாய் தர்றீங்களா? இருட்டதுக்கு அப்புறம் கொண்டாந்துருக்கீங்களே, அதுலயும் போலீஸ் கேஸ், அரித்து சச்ச உடம்பு. 1000 ரூபாய் கொடுங்க, எரிக்கிறேன். புரிந்து விட்டு எரிகிறதே நெருப்பு, இதுதான் லஞ்சம். இது ஒரு பர்னிங் ப்ராப்ளம். லஞ்சம், லஞ்சம், லஞ்சம். உடனே லஞ்சத்தை ஒழித்து விடுங்கள், இல்லை என்றால் அது நம் பொருளாதாரத்தை அழித்து விடும்.